தமிழ்நாடு வனச்சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அதை பார்த்துட்டு இருக்கோம் இதில் ஒரு சின்ன விஷயம் இந்த தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்டில் திரும்ப திரும்ப ஏபிபிக்கும் சரி லாஸ்ட் நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷத்தில் நடந்த டிசு ஜட்ஜி எக்ஸாம்லையும் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகள் அதை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் அதை நோட்டு டவுன் இந்த ஆக்டில் டூ தௌசண்ட் செவன்லையும் டூ தௌசண்ட் லெவன்லையும் இந்த ஆக்ட்ல ஃபாரஸ்ட் ஆபீசர்னா யார் ஃபாரஸ்ட் அஃபன்ஸ்னா என்ன அதை திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க கொஸ்டின் ஒரு தடவை படிக்கிறேங்க தமிழ்நாடு வனச்சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டின் வகையங்களை மீறி வனக்குற்றம் செய்யும் வன அலுவலர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் என்ன வன அலுவலர்களது அதிகாரங்கள் என்ன புலனாய்வு என்ன இந்த கேள்வியை ஏபிபி எக்ஸாம் டூ தௌசண்ட் செவன் டூ தௌசண்ட் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் வந்து ஒரு சின்ன கொஸ்டின் தான் அதனால தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஃபாரஸ்ட் offence, ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் இது மூணு எழுதுவாங்க செக்ஷன் ஃபார்ட்டி ஒன்லேருந்து ஃபிஃப்டி சிக்ஸ் வரலையும் த ப்ரொசீஜர் டு பி ஃபாலோட் பை தி ஃபாரஸ்ட் அஃபன்சஸ் அதை சாரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வென் ஏ ஃபாரஸ்ட் அஃபன்ஸ் ஹேஸ் கமிட்டெட் வனக்குற்றம் செய்யப்பட்டு இருக்கும் பட்சத்தில்

ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் வந்து என்கொயரி விசாரணை செய்வது பற்றியும் அண்டர் செக்ஷன் நைன்ல பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸருடைய பவர்ஸ் அதிகாரங்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு லாஸ்ட் கிளாஸ்ல இதை நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல செக்ஷன் எயிட்டையும் செக்ஷன் நைனையும் கேட்டிருக்காங்க அடுத்தது தமிழ்நாடு வனச்சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி கீழ் ஒதுக்கு காடுகளில் அத்துமீறல் அல்லது சேதப்படுத்துதல் அத்தகைய காடுகளில் தடை செய்யப்பட்ட செயல்கள் ஆகியவற்றிற்கான தண்டனைகளை விளக்குக. Explain the penalties for trespass or damage in reserved forests and acts prohibited in such forest under the Tamil Nadu Forest Act 1882. இதிலே under section 21 mikä mukhi maradu 21 ல i வரலி கொடுத்திருக்காங்க அதன்பிறகு 1 ல ஸ்டார்ட் பண்ணி subsection section 1 ல ஸ்டார்ட் பண்ணி

இதெல்லாம் டீல்ஸ் வித் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லேண்ட் அட் த டிஸ்போசல் ஆஃப் கவர்மெண்ட் நாட் இன்க்ளூடெட் இன் ரிசர்வ்ட் ஃபாரஸ்ட் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் ஏ அதற்கு அடுத்த கொஸ்டின் ஏன்னா இதில் பெனால்ட்டிஸ் எல்லாம் கேட்குறாங்க இதுதான் சார் வந்து இந்த தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்டில் திரும்ப திரும்ப ஏபிபி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க டிஜேவில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது இதை நீங்கள் பார்த்தா போதும் இப்போ நவ் வி ஆர்

ஒரு காட்டை வந்து அழிப்பார் அல்லது ஆபத்தை உண்டாக்கக்கூடிய விதத்துல வந்து காட்டுக்கு யாராவது தீ வைப்பார் அப்படின்னா காட்டில் தீ பிடிச்சிட்டு எரியும் அந்த தீயை மேலும் தூண்டி விடுவார் இன்னும் அதிகமா பிடிச்சுன்னு எரியும்னு சொல்லிட்டு அப்படின்னா எரிஞ்சுக்கினே இருக்கும் எரிந்து கொண்டிருக்க ஒரு தீய நமக்கே அந்த தேவையில்லாத வேலை நாம எதுக்கு அணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விட்டுட்டு வந்துருவாங்க அது எரிஞ்சு போட்டோம் காடு எரிஞ்சா நமக்கு என்ன நஷ்டம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க அப்படி இல்லைன்னா ஒரு மாவட்ட ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்காரு அவரு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் விடுறாரு இந்தந்த பருவங்கள்ல தவிர நீங்க எந்த நேரத்துலையும் காடு இருக்கக்கூடிய பகுதியில் தீ எதுவும் மூட்டக்கூடாது தீ எதையும் நீங்க தூண்டி விடுகிற தீயை எரிய வைக்கிற இல்ல தீ பற்றக்கூடிய ஐ மீன் நீங்க பெரிய பெரிய டேங்கர் லார்ல பாத்தீங்கன்னா ஹைலி இன்ஃபிளமபிள் அப்படின்னு பின்னாடி எழுதிருக்கும் அப்படின்னா எளிதில் தீ பிடித்துக் கொள்ளும் அது போன்ற பொருட்களை நீங்க காட்டுல எடுத்துக் கொள்ள கூடாது எந்தெந்த டைம்னு சொல்லுவாங்க பருவ காலங்கள் குறிப்பா வெயில் நாட்கள் இருக்கு சம்மர் சீசன்ல இந்த மாதிரி காரியங்கள்லாம் எதுவும் செய்யக்கூடாது ஏன்னா உடனே தீ பற்றிக்கும் தீ பற்றி கொள்ளும் காடு எடி எளிதில் வந்து அழிந்து விடும் அது மட்டும் இல்ல கால்நடைகள்லாம் நீங்க அத்துமீறி நுழைந்து கால்நடை எல்லாம் மேய்ப்பீங்க அப்படி கால்நடைகள்லாம் அத்துமீறுகிற பொழுது அதுக்கு தண்டனை சில நேரங்கள மரத்தை நம்மால் வெட்டுவாரு வெட்டி கீழே வழி விட விட வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இல்ல கீழே அந்த மரத்தினுடைய கீழே வேர் பகுதி என்ன பண்ணும் பெரிய பழம் தோணுன்னா ஆட்டோமேட்டிக்கா இயற்கையா காத்து அடிக்கிறப்ப அந்த மரம் வந்து கீழே சாய்ந்து விடும் கீழே விழுந்த மரத்தை வந்து நம்ம எளிமையா வந்து வெட்டி எடுத்துட்டு போயிடலாம் அல்லது மரத்தினுடைய கிளை எடுத்துட்டு போயிடலாம் மரத்தினுடைய அந்த விறகுகள் இலைகள் மரத்தில் இருக்கக்கூடிய சாறுகள் மரத்தினுடைய வேர்கள் அல்லது மரத்தினுடைய பட்டைகள் அதனுடைய இலைகள் இதுல ஏதாவது ஒன்றுக்கு சேதம் ஏற்படுத்தலாம் அல்லது கீழே விழ வைக்கலாம் இது போன்ற காரியங்களை செய்வது அது மட்டும் மட்டுமல்ல காட்டில் இருக்கக்கூடிய லேட்ரேட் மண் இருக்கும் சுண்ணாம்புக்கல் இருக்கும் அல்லது மரக்கறி இப்படி ஏதாவது உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உற்பத்தி செய்வதற்கு தேவையான மூலப்பொருட்களை அதாவது ஆதாரப் பொருட்கள் ரா மெட்டீரியல்ஸ் இதையெல்லாம் சேகரித்து வனத்திலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டு வர்றது அதோடு மட்டுமின்றி விவசாய நோக்கத்துக்காக அல்லது வேற எந்த நோக்கத்துக்காக காட்டை போய்ட்டு சுத்தம் பண்ணுறது எதுக்காகங்க நான் எங்கள் நெல் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் அந்த நெல்லை கொண்டு வந்து இதை ஒரு களமாக பயன்படுத்தி சேகரித்து வச்சு ஒரு ரெண்டு நாள் கழிச்ச பிறகு நெல்லை நாங்கள் அடிக்க போறோம் அடித்து நெல்லை தூட்டி எடுத்து நெல் தனியாகவும் பதறு தனியாகவும் நாங்கள் பிரித்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை திருத்துதல் மண்வெட்டி வச்சு சரி செய்வாங்க கிளீன் பண்ணுவாங்க அல்லது ஜேசிப்பை வச்சு திருத்துவாங்க எதுக்காக காட்டை திருத்துறீங்க இல்லைங்க இந்த வழியை தான் போயிட்டு அந்த நிலத்துல இருந்து டிராக்டரை விட்டு நான் வந்து கரும்பெல்லாம் ஏற்றிட்டு வரணுங்க பருத்தி எல்லாம் இருக்குங்க பருத்தி பஞ்செல்லாம் ஏத்திட்டு வரணுங்க வாழை எல்லாம் நாங்கள் வச்சிருக்கோம் அந்த வாழை எல்லாம் நாங்கள் வந்து எடுத்துட்டு வரணும் டிராக்டர் மூலமா அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி சரி செய்தாலும் குற்றம் அப்படிலாம் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் போட்டிருக்காங்க நீங்க வந்து இந்த பகுதியெல்லாம் வந்து வேட்டையாடக்கூடாது குருவிகள்லாம் குக்கர்லாம் சுடக்கூடாது மீன் எல்லாம் பிடிக்கக்கூடாது அது மட்டும் இல்லை அங்க இருக்கிற நீர் உடைகளை விஷமெல்லாம் எதுவும் கலக்கக்கூடாது கண்ணி வைக்கக்கூடாது காட்டில் கண்ணி வைக்க கூடாது குறி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு ரூல் போட்டிருக்காங்க அந்த ரூலை வயலேட் பண்ணா அது குற்றம் இப்போ வடிகால் பகுதி இருக்கும் அகழின்னு சொல்லுவாங்க அது வரப்பு புதர் வேலி கம்பி வேலி காட்டு காட்டுப்பகுதினா கம்பி வேலையெல்லாம் போட்டிருப்பாங்க இப்போ தனியார் நிலத்தில் பார்த்தா விவசாய நிலத்தில் வந்து கம்பி வேலையெல்லாம் போட்டிருப்பாங்க மெஷ் என்று சொல்லக்கூடிய கம்பி வேலிகள் இரும்பு வேலிகள் அந்த மெஷ்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க கரண்ட்டு வச்சிருப்பாங்க தனியார் சொந்தமான நிலம் தான் அவங்க கம்பி வெளி போட்டு அதுல வந்து கரண்ட் வச்சிருப்பாங்க அப்ப யானைகளோ வன உயிரினங்களோ வந்து தண்ணி குடிக்க வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த லைனை அட்டாச் பண்றப்ப கரண்ட் பாஸ் ஆகி இறந்து போய்டும் இதெல்லாம் இதை யார் செய்தாலும் சரி அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவரால் அவரால் செய்யப்பட்ட செயலுக்கு தீங்கு ஏற்பட்டு அந்த தீங்குக்கு இழப்பு அந்த இழப்பை வந்து சரி செய்ய வேண்டி டு காம்பன்சேட் லாஸ் எந்த அளவுக்கு தீங்கு ஏற்படுதுனால அந்த அளவுக்கு அவர் வந்து என்ன பண்ண இழப்பீடு கொடுக்க வேண்டும் காம்பன்சேஷன் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோர்ட்டே வந்து உத்தரவு விடும் அது மட்டும் இல்லை சில பட்டியல் இருக்கு இந்த ஆக்ட்ல வந்து பின்னாடி பட்டியல் ஷெடியூல் அந்த ஷெட்யூல்ல எந்தெந்த சொல்றாங்களோ அந்தந்த காரியங்களை சம்பந்தமாக இந்த ஷெடியூல கொடுக்கப்பட்டிருக்கின்ற மரங்கள்லாம் இருக்கு டீட்ல இருந்து சாண்டல் வுட்ல இருந்து எல்லா மரங்கள் ஷெட்யூல் இருக்கு இந்த ஆக்ட்ல வந்து பின்னாடி அந்த ஷெட்யூல் சொல்றேன் அந்த ஷெடியூலில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோல் சொன்ன உடனே உங்களுக்கு சிஆர்பிசி ஞாபகம் முப்பத்தி ஏழு சாப்டர் எண்பத்தி நாலு செக்ஷன்ஸ் ரெண்டு ஷெட்யூல் ஷெட்யூல்ல வந்து நேம் எல்லாம் ஆறு காலங்கள் வரும் செகண்ட் ஷெட்யூல்ல ஃபார்ம்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் நீங்க மறக்கக்கூடாது ரைட் அந்த பட்டியில் இருக்கக்கூடிய எந்தெந்த மரங்கள் எந்த வகையான மரங்கள்னு ஷெடியூலில் சொல்லப்பட்டிருக்கு அந்த பட்டியலில் தடி ஐ மீன் தடிமரம் மீன் டிம்பர் பெரிய பெரிய மரங்கள் இது சம்மந்தமாக எந்தெந்த செயல்களால் செய்தால் அவங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு குறையாம தண்டனை கொடுப்பாங்க அது இல்லாம இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் நாட் லெஸ் தென் ஃபைவ் இயர்ஸ் அப்போ சென்டன்ஸ் எப்படிங்க விச் மே எக்ஸ்டன்ஸ் டு நாட் லெஸ் தன் ஃபைவ் இயர்ஸ் அது மட்டும் அல்ல இருபதாயிரம் ரூபாய் குறையாம தண்டம் விதிக்கப்படும் இதெல்லாம் பின்னாடி சொல்றாங்க ஒன் பை ஒன்னா அது மட்டும் இல்ல இப்ப முதல் குற்றம் பட்டுறாருங்களா இதுல சொல்றாங்க அஞ்சு வருஷம் வரையும் தண்டனை கொடுக்கலாம் இருபது அஞ்சு வருஷத்துக்கு குறையாம தண்டனை கொடுக்கணும் இருபதாயிரம் வரை அபராதம் போடலாம்னு சொல்லிட்டாங்க அதுல ஏ பி சின்னு கொடுத்து ஏ பின்னு கொடுத்துருக்காங்க முதல் குற்றமா இருக்கும் பட்சத்துல ரெண்டு வருஷத்துக்கு குறையாம இருக்கணும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா குறையாம ஃபைன் இம்போஸ் பண்ணலாம் ஒட்டுமொத்தமா மொத்தமா எவ்வளவு தண்டனை பாத்தீங்கன்னா அதிகபட்சம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு குறையாம தண்டனை கொடுக்கணும் ஐம்பதாயிரம் ரூபாய் ஃபைன் சொல்லிட்டாங்க சரி ஃபர்ஸ்ட் டைம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்டர் அவர் முதல் தடவை தான் இந்த தப்பு பண்ணியிருக்காரு அப்ப அவருக்கு வந்து எவ்வளவு சிறை தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்தது ரெண்டாண்டு காலம் அப்ப அதிகபட்சம் எவ்ளோ கொடுக்கலாம் ஆக்ட்ல தெளிவா சொல்லிட்டாங்க முதல்ல அஞ்சு வருஷம்லயும் கொடுக்கலாம் குறைந்தது ரெண்டாண்டு காலம் அதே போல குறைந்தது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஃபைன் இம்போஸ் பண்ணுவாங்க இந்த ஆக்ட்ல ஏற்கனவே என்ன சொல்லிக்கங்க அதிகபட்சம் இருபதாயிரம் வரலையும் ஃபைன் போடுறாங்க முதல் குற்றம் செய்தால் குறஞ்சது ரெண்டு வருஷத்துக்குள்ள குறஞ்சது ரெண்டு வருஷம் ஒரு தண்டனை கொடுக்கணும் அது மட்டும் இல்லை குறைந்தது ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அவருக்கு ஃபைன் போடலாம் ஏழாயிரத்தி ஐந்நூறுரூவால இருந்து இருபதாயிரம் வரலையும் ஃபைன் போடலாம் குறஞ்சது ரெண்டு வருஷத்துலேருந்து ஐந்து வருஷம் வரலேயும் அவருக்கு தண்டனை கொடுக்கலாம் சரிங்க அடுத்தடுத்து செகண்ட் டைம் அண்ட் சப்ஸ்க்யூன்ட்டாக பண்ணுறாரு அவருக்கு எவ்வளோ தண்டனை கொடுக்கலாம் குறைந்தது மூன்று வருடங்கள் அதிகபட்சம் அஞ்சு வருஷம் கொடுக்கலாம் அதே அதேபோல் ஃபைனை பொறுத்த வரைலேயும் குறைஞ்சது பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு அதிலிருந்து இருந்து இருபதாயிரம் வரலையும் ஃபைன் போட முடியும் இது இல்லாத வேறு சில செயல்கள் ஏதாவது செய்யறாங்க காட்டுக்கு அப்ப அவங்களுக்கு தண்டனை பாத்தீங்கன்னா ஆறு மாசம் வரலையும் சிறை தண்டனை ஐநூறு ரூபா அபராதம் இதுதான் விஷயம் இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா இதை தெளிவா பார்த்துக்கணும் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் சப்செக்ஷன் ஏவில என்ன சொல்றாங்கன்னா இந்த தமிழ்நாடு வனச்சட்டம் எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டில் பிரிவு ஏழில் சொல்லப்பட்ட தடை செய்யப்பட்ட புதிய காட்டழிப்பு செய்கிற இந்த இடத்துல வந்து தடை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி தடை சொல்ல தடை சொல்லப்பட்ட இடம் அந்த இடத்துல வந்து காடு இருக்கு அந்த காட்டை வந்து நீங்க அழிக்கிறீங்கன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் வழங்க முடியும் இதுதான் வன உரிமை ஏற்பட தடை சுத்தப்படுத்த தடை காட்டை வந்து இதுல எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்றதுக்கு தடை அண்டர் செக்ஷன் செவன்ல அதுவும் இந்த காட்டை வந்து நான் சுத்தப்படுத்த போறேன் இந்த வனத்தை நான் சுத்தப்படுத்த போறேன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு தடை இதுதான் செக்ஷன் செவன்ல சொல்றாங்க அந்த செவன்ல சொன்ன விஷயத்தை தான் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் கிளாஸ் ஏவில் என்ன சொல்றாங்கன்னா சட்டப்பிரிவு ஏழில் தடை செய்யப்பட்டுள்ள புதிய காட்டழிப்பு செய்கிற காட்டை யாராவது அடிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி கேஸ் போடுவாங்க டுவெண்ட்டி ஒன் கிளாஸ் ஏ நீங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போயிட்டு எஃப்ஐஆர் எடுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் கிளாஸ் ஏ பி சி டி இந்த நாலு விஷயங்கள தான் நிறைய எஃப்ஐஆர் இருக்கும் அதுக்கடுத்தது டுவெண்ட்டி ஒன் பி இருக்கும் அது என்னன்னா சுருக்கமாக சொல்ல சில பேர் காட்டை வந்து மண்வெட்டி வச்சு சரி பண்ணுவாங்க கிளீன் பண்ணுவாங்க எதுக்காகனா இங்க என்னுடைய விளை பொருளை கொண்டு வந்து வச்சிருக்க போறேன் அதுக்காக காட்டை சுத்தம் பண்றேன்னு சொல்லுவாங்க காட்டை சுத்தம் பண்ணா அஃபன்ஸ் சில பேர் என்ன செய்வாங்க ஜேசிபி வச்சு காட்டை வந்து திருத்துவாங்க அப்ப ஜேசிபி வச்சு திருத்துறாங்கன்னா அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன்ல ஜி இது கூட இணைத்து அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் சேர்த்துக்குவாங்க ஒரு ஜேசிபி வச்சு ஒரு காட்டை திருத்துறாங்கன்னு சொன்னா சரிங்க சந்தன மரம் வச்சிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா அது பிஆர்சி கேஸ் எடுப்பாங்க அது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்கா கமிட் பண்ணி செஷன்ஸ் கோர்ட் போய்டாது ஸ்பெஷல் கோர்ட் அப்ப அண்டர் செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸ் இல தான் வந்து கேஸ் போடுவாங்க தேர்ட்டி சிக்ஸ் ஏல வந்து சந்தன மரம் எவ்வளவு வச்சிருக்கலாம்னு சொல்றாங்க தேர்ட்டி சிக்ஸ் இல தான் கேஸ் போடுறாங்க ஏன்னா சந்தன மரம் எவ்வளவு வச்சிருக்கலான்ற விஷயத்தை பற்றி அதுல தான் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இப்போ நீங்க எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா நீங்க ட்ரையல் நடத்துறீங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ட்ரையல் நடத்துறீங்கன்னா இந்த செக்ஷன்ல தான் சாருக்கு வந்து கேஸ் போட்டு வரும் இந்த டுவெண்டி ஒன்ல தான் ஏ பி சிடி இஎஃப் ஜிஹெச் ஐ இது வரையிலும் இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன்ல கிளாஸ் ஏ கிளாஸ் ஏவ்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த ஆக்ட்ல செக்ஷன் செவன்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயங்களே மீறி ஒரு காட்டை அழிச்சிங்கன்னா அது குற்றம் ரெண்டாவது ஆபத்தை உண்டாக்கக்கூடிய விதத்தில் ஒரு காட்டுக்கு நீங்க தீ வைக்கிறீங்கன்னு சொன்னா அல்லது எரிகின்ற தீயை வந்து மேல நீங்க தூண்டி விடுறீங்கன்னு சொன்னா அல்லது ஒரு தீ வந்து காட்டுல தீ பிடிச்சு எரியுது அந்த தீயை நீங்க அணைக்காம போயிட்டீங்கன்னா அதுவும் குற்றம் காட்டுக்கு தீ வைத்தாலும் குற்றம் எறிகிற தீயை வந்து மேலும் தூண்டி விட்டாலும் குற்றம்

அதே அண்டர் செக்ஷன் ஃபார்ட்டி த்ரீல என்ன சொல்றாங்கன்னா சட்டப்படி செய்ய வேண்டிய ஒரு செயலை செய்யாம போயிடாரு அதாவது லீகலி பவுண்ட் டு டூ ஒரு குளத்துல வந்து ஒரு குழந்தை வந்து கீழே தவறி விழுந்துட்டான் அதுக்கு அருகாமையில ஒருத்தர் நல்ல நீச்சல் வீரர் நின்று இருக்காரு ஆனா அந்த குழந்தையை காப்பாத்தாம விட்டுட்டாரு அதனால அந்த நீச்சல் வீரர் மீது வந்து வழக்கு ஏதாவது போட முடியுமா போட முடியாது அப்ப அந்த நீச்சல் வீரருக்கு டிஃபென்ஸ் எடுக்கக்கூடிய செக்ஷன் எது ஐபிஎஸ்ல பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் ஃபார்ட்டி தனக்கு நல்லா நீச்சல் தெரியும் ஒரு குழந்தை வந்து தவறி அந்த குளத்திலையோ அது ஆத்துலயோ அல்லது கிணற்றிலேயோ விழுந்துட்டான் அந்த நீச்சல் வீரர் குதிச்சு அந்த குழந்தைய காப்பாத்தாம விட்டுட்டாரு அப்ப கிட்ட இருந்து கண்ணுக்கு எடுத்தாப்புல ஒரு ஒரு சம்பவம் நடக்குது அதை காப்பாற்ற தவறிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் மீது வந்து அந்த நீச்சல் வீரர் மீது வந்து எதாவது வழக்கப்பட முடியும் போட முடியாது அண்டர் செக்ஷன் ஃபார்ட்டி த்ரீ ஐபிஎஸின் படி ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா கடைசி ஒரு வார்த்தை ஒரு காடு எரிஞ்சிட்டு இருக்கு அதனை பார்த்துட்டு அணைக்காம வந்துட்டாவே குற்றன்னு சொல்றாங்க அங்க ஃபார்ட்டி த்ரீ ஐபிஎஸ்ல என்ன சொல்றாங்க பாருங்க அவருக்கு தெரிஞ்சாலும் அதை செய்ய முடித்தா அது குற்றம் கிடையாதுன்னு சொல்றாங்க ஆனால் அண்டர் செக்ஷன் ஆஃப் இந்த வனச்சட்டம் தமிழ்நாடு வன சட்டத்தில் ஒரு காட்டில் தீயை வைத்தாலும் குற்றம் ஏற்கனவே காடு எரிஞ்சு இருந்தால் அந்த தீயை வந்து நீங்க அதிகப்படுத்துறீங்க தூண்டி விட்டாலும் குற்றம் அல்லது எரிந்து கொண்டு இருக்கிற தீயை வந்து நீங்க அப்படியே அணைக்காமல் விட்டுட்டு வந்தாலும் குற்றம் அண்டர் செக்ஷன் கிளாஸ் பி படி அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் கிளாஸ் சி இதுல ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அவர் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு அறிவிப்பு வெளியிடுவார் இந்தந்த காலகட்டத்துல இந்த பருவ காலங்கள்ல நீங்க இந்த காட்டுக்குள்ள நீங்க காட்டுக்குள்ளவோ அல்லது காட்டுக்கு நருகிலோ நீங்க எளிதில் தீப்பிடித்துக் கொள்ளக்கூடிய எதையும் நீங்க தூண்டி விடுகிற அல்லது எரிய வைக்கிற அல்லது எடுத்துச் செல்லணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க பெட்ரோல் டீசல் எடுத்து காட்டு வழியே போவாங்க அல்லது பாஸ்பரஸ் எடுத்து காட்டு வழியா போவாங்க ஃபயர் ஆகலாம் பாஸ்பரஸ் ரெண்டு இருக்கு போதும் இந்த வெப்பம் சூரிய ஒளி பட்டு ஆட்டோமேட்டிக்கா ஹீட் ஆயிட்டு அந்த வீடு தீப்பிடிச்சு ஆட்டோமேட்டிக்கா எரியும் யார் கொளுத்தி வைக்கிறாங்க தெரியாது ஆனா ஆட்டோமேட்டிக்கா வீட்டு கூரை மேல தூயிட்டா போதும் அதை போன்று எளிதில் தீப்பிடித்துக் கொள்ளக்கூடிய பொருட்களை இந்த காலங்களில் எடுத்து செல்ல வேண்டாம் என்று அந்த பருவ காலங்கள்ல குறிப்பா சம்மர் சீசன்ல என்ன பண்ணுவாங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாரு அதை மீறி நீங்க எடுத்துட்டு போயிட்டு அதனால காட்டுக்கு ஏதேனும் சேதம் ஏற்பட்டா அது குற்றம் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் கிளாஸ் சி இன் படி அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் கிளாஸ் டி சில பேர் ட்ரெஸ் பாஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா கால்நடைகளை விட்டு மேய்க்கிறது அல்லது கால்நடை வந்து நீங்க ட்ரெஸ் பாஸ் பண்ணி போயிட்டு ஓட்டிட்டு போயிட்டு இவ்வளவு விடுவாங்க ஜிப்சி எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க இந்த ஷெடியூல்டு டிரைப்ஸ் என்று சொல்லக்கூடிய மலைவாழ் மக்கள் அந்த மாதிரி செய்வாங்க அப்படி செய்தால் ஆடு மாடை நீங்க கொண்டு போயிட்டு காட்டில் மேய்ச்சிங்கன்னா குற்றம் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் கிளாஸ் டீன் படி மனிதர்கள் அத்துமீறி போனாலும் ட்ரெஸ் வாஷ் பண்ணாலும் குற்றம் அல்லது கால்நடைகளை மேய்க்க வைத்தாலும் குற்றம் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் கிளாஸ் டி இன் படி ஆஃபன்ஸ் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் கிளாஸ் இ சில பேர் காட்டில் போயிட்டு என்ன பண்ணா மரத்தை வெட்டுவாங்க காட்டில் மரம் வெட்டினா குற்றம் அல்லது மரத்தினுடைய வேர்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை எல்லாம் குழி தோண்டி பறிச்சுட்டுவாங்க இயற்கையா காத்து அடிக்கிற கீழே உணர்ந்துடும் பெரிய பெரிய மரங்கள் வீழ்த்தப்பட்டு அப்ப அந்த மரத்தினுடைய கிளைகளையோ இலைகளையோ மரத்தினுடைய பட்டையையோ அல்ல மரத்துல இருந்து சாறு எடுப்பாங்க ரப்பர் மரமா இருந்துச்சுன்னா அதுல இருந்து என்ன பால் எடுக்கலாம் பிசுன்னு எடுக்கலாம் அதனுடைய இலைகளை எடுக்கலாம் வேர்களை எடுக்கலாம் இப்படி செய்தாலும் குற்றம் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் கிளாஸ் இன் படி ஏ என்ன சொல்றாங்க செக்ஷன் ஏல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு எதிர்ப்பா பண்ணீங்கன்னா அது அஃபன்ஸ் சொல்றாங்க பி ல என்ன சொல்றாங்க காட்டுக்கு நீங்க தீ வச்சுட்டாலும் குற்றம் ஏற்கனவே எரிஞ்சு நிற்கிற தீயை வந்து தூண்டி விட்டாலும் குற்றம் எரிஞ்சு நிற்கிற தீயை அணைக்காம போயிட்டாலும் குற்றம்னு சொல்றாங்க சி ல என்ன சொல்றாங்க ஒரு டிஸ்ட்ரிக் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சம்மர் சீசன் வந்து அவர் ஒரு அறிவிப்பு வெளியிடுவார் இந்த மாதிரி வெயில் நாளில் குறிப்பாக கோடைக்காலங்களில் நீங்கள் எந்த ஒரு எரியக்கூடிய தீப்பற்றக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அது பாஸ்பரஸா இருக்கலாம் இல்லை பெட்ரோல் டீசலாக இருக்கலாம் மண்ணெண்ணையாக இருக்கலாம் அல்லது வான வெடி பொருளாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி தீ பிடிக்கக்கூடிய பொருள் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படி எடுத்துட்டு போனால் குற்றம்னு சொல்லி அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் கிளாஸ் சீல சொல்றாங்க கிளாஸ் டீல என்ன சொல்றாங்க நீங்க மனிதர்கள் நீங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல அத்துமீறி நுழைஞ்சாலும் குற்றம் இல்ல கால்நடையை கொண்டு வந்து நீங்க மேய்க்கிறீங்க பேசி யுவர் பண்றீங்க அது பண்ணாலும் குற்றம் இல்ல கால்நடை போயிட்டு மேஞ்சிட்டு வரணும் சொல்லி நீங்க ஓட்டி விட்டுருவீங்க காட்டுவள போயிட்டு மேஞ்சிட்டு வரணும் யார் என்ன கேள்வி கேப்பறங்க ஃபாரஸ்ட் ரேஞ்சரோ ஆபிஸ்ல வந்து கேட்டா எங்களுக்கு தெரியலங்க மாடு ஆவுதுன்னு வந்து போயிச்சீங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம் ஆடு மடுக்கு தன்னால வந்து போயிச்சீங்கனு சொல்லலாம் கட்டைவிழுத்து விடப்பட்டு இருந்தாலும் குற்றம் கட்டைவிழுத்து விடுதலுக்கு இங்கிலீஷ்ல வந்து அன்லீஷ் ஆனா நம்ம அன்டெய்னு சொல்றோம் சரியான ஆங்கில வார்த்தை அன்லீஷ் U N L E அன்லீஷ் கட்டை விட்டு விட்டீங்க அப்போ ஆடு மாடு என்ன பண்ணிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு மேய்ஞ்சிட்டு வந்தாவே அது குற்றம் அல்ல மனிதர்கள் நீங்க உள்ள போனாலும் குற்றம் அல்லது ஆடு மாடுகளை ஓட்டிட்டு போய் நீங்களே மேய்ச்சாலும் குற்றம் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் கிளாஸ் டி கிளாஸ் படி ஒரு மரத்தை காட்டுல இருந்து மரத்தை வெட்டி எடுக்கிறது இல்லை மரம் வந்து கீழே விளக்குறதுக்கு என்னென்ன ஏற்படும் அதெல்லாம் பண்றது அப்படி விழுந்த பிறகு அந்த மரத்துடைய கிளைகளை இலைகளை மரங்களை பட்டைகளை சாறுகளை அதனுடைய வேரோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அது குற்றம் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் கிளாஸ் படி எஃப் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் கிளாஸ் எஃப் மண்ணெல்லாம் குறிப்பா கனிம வளங்கள் ஒரு இருக்கலாம் அல்லது ஒரு நிலக்கரி கூட இருக்கலாம் இப்படி இது போன்ற பொருட்களை சில பேர் அப்படியே கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு ஒரு சாக்கில் மூட்டையில இல்ல ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு டிராக்டர் காரோ எதிலோ டூ வீலர்லயோ ஏதோ பயன்படுத்த லாரியிலோ எடுத்துட்டு அப்படி காட்டுல இருந்து மண்ணெல்லாம் வெட்டி எடுத்துட்டு வரீங்க மைன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரீங்கன்னு சொன்னா அது குற்றம் படி அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் கிளாஸ் ஜி விவசாய நோக்கத்திற்காக அல்லது வேற ஏதாவது நோக்கத்திற்காக காட்டை நீங்க வந்து சுத்தம் பண்றீங்க மண்வெட்டி வச்சு சுத்தம் பண்றீங்க அல்லது ஜேசிபி வச்சு பயன்படுத்துறீங்க சுத்தம் பண்றீங்க இல்லைங்க அந்த காட்டை தாண்டி தான் எங்க நிலத்துக்கு போகணும் அதனால காட்டுல ஒரு ஓரமா நாங்க வந்து மண்வெட்டி வச்சு நாங்க சரி பண்றோங்க கிளீன் பண்றங்க இல்ல ஜேசிபி வச்சு நான் எல்லாத்தையும் ஒரு பாதையா வழி ஏற்படுத்துறேங்க அப்படின்னு சொன்னா அது குற்றம் அண்டர் செக்ஷன் டுவெண்டி ஒன் கிளாஸ் ஜீன் படி அதிகமா பார்த்தீங்கன்னா இந்த ஜீல வந்து நிறைய கேஸ் வரும் அதே போல ஈல கேஸ் வரும் மரம் வெட்டினா குற்றம் சொல்லி ஈல கேஸ் வரும் ஆடு மாடு மேய்ச்சா குற்றம் சொல்லி டி டீல கேஸ் வரும் அதே போல பி ல நிறைய கேஸ் வரும் காட்டுக்கு தீ வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேஸ் வரும் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் கிளாஸ் ஹெச் அது மட்டும் மட்டுமல்ல அரசாங்கம் சில ரூல் மேக்கிங் பவர் வந்து இந்த ஹேண்ட்ஸ் ஆப் கவர்மெண்ட் ஆப் தமிழ்நாடு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்படி அரசாங்கம் அந்த காட்டுக்குள்ள போயிட்டு நம்மளால என்ன பண்ணுவாங்க சில பேரு துப்பாக்கியால சுடுறது மான் வேட்டையாடுறது பறவைகளை சுடுறது மீன் பிடிக்கிறது இல்ல தண்ணியில போய் விஷத்தை கலக்கிறது இல்ல கண்ணி வைக்கிறது வலை வலை விரிப்பாங்க பாருங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணீங்கன்னா அதுவும் குற்றம் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் கிளாஸ் படி காட்டுல போயிட்டு பறவைகளையோ மீன்களையோ வேட்டையாடு பறவைகளையோ அல்லது மிருகங்களையோ காட்டு மிருகங்களையோ வேட்டையாடுவது துப்பாக்கியால சுடுறது அல்லது அங்க இருக்கக்கூடிய மீன்களை பிடிப்பது அல்லது அந்த கால்வாய் ஓடை ஏரி குளம் இது போன்ற இடங்களில் நீர்நிலை பகுதிகளில் விஷத்தை கலந்தாலும் குற்றம் கிளாஸ் படி கிளாஸ் ஐ வடிகால் அமைப்பெல்லாம் இருக்கும் அந்த அகழி அது மாதிரி அதுக்கு எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க வரப்பு புதர் வேலி எல்லாம் இருக்கும் கம்பி வேலி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க இந்த கம்பி வேலிகளையோ இந்த அகழியையோ இந்த வரப்பு கரை புதர் வேலி இதை ஏதாவது இந்த மிஷை ஏதாவது வந்து டேமேஜ் இதுவும் குற்றம் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன்ல ஏரம்பிச்சு ஐ வரில் இருக்கு ஏவில் என்ன சொல்றாங்க செக்ஷன் செவன்ல செய்யப்பட்ட காரியங்களை செஞ்சா குற்றம் சொல்லிட்டாங்க பீல வந்து காட்டுக்கு தீ வச்சாலும் குற்றம் எரிகிற தீயை வந்து தூண்டி விட்டாலும் குற்றம் அல்லது எரிகிற தீயை வந்து நீங்க அணைக்காம போயிட்டாலும் குற்றம் சொல்றாங்க பீல சீல என்ன சொல்றாங்கன்னா குறிப்பிட்ட சீசன்ல வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அறிவிப்பாங்க இந்த சம்மர் சீசன்ல நீங்கள் எந்த எரிய எளிதில் தீப்பட்டக்கூடிய பொருள் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது லிக்விடா இருக்கலாம் அல்லது சாலிடா இருக்கலாம் அல்லது பவுடரா இருக்கலாம் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்ப அப்படி எடுத்துகிட்டு போனால் குற்றன்னு சீல சொல்றாங்க டீல என்ன சொல்றாங்க கால்நடைலாம் நீங்க அத்துமீறி மனுஷனும் நீங்க ஆடு மாடுக்குள்ள எது வந்து காட்டுக்குள்ள வந்து மேயக்கூடாது நீங்க அத்துமீறி நுழையக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படி அத்துமீறி நுழைஞ்சுட்டாருன்னு சொன்னா அதுவும் குற்றம் சில பேர் ஆடு மாடு அவுத்து விட்டுருவாங்க போய் காட்டில் போய் மேய்ஞ்சிட்டு வரணும் அதுவும் குற்றம் அண்ட் செக்ஷன் இ மரத்தை வெட்டினா குற்றம் மரத்தை விழ வச்சா குற்றம் மரத்துடைய கிளைகள் இலைகள் நாறுகள் வேறுகள் பட்டைகள்

ஜேசிபி வச்சு நிறுவனீங்க ஜேசிபி வச்சு சுத்தம் பண்றீங்கன்னு சொன்னா அதுவும் குற்றம் ஜீயின் படி எச்சின் படி நீங்க காட்டுக்குள்ள போயிட்டு விலங்குகளையோ அல்லது பறவைகளையோ நீங்க வேட்டையாடுறீங்க அல்லது நீர்நிலையில இருக்கக்கூடிய மீன்களை பிடிக்கிறீங்க இல்ல அந்த மீன்கள் நீர் நீர்நிலைகள்ல நீங்க விஷத்தை கலக்கிறீங்கன்னா அதுவும் குற்றம் படி பாத்தீங்கன்னா அந்த நீர்நிலைகளுக்கு வரப்பு ஏற்படுத்திருப்பாங்க கரைகளை ஏற்படுத்திருப்பாங்க அகழி ஏற்படுத்திருப்பாங்க இந்த காடுகளை பாதுகாப்பதற்கு புதர வேலி இந்த காடுகள் எல்லாம் பாதுகாப்பதற்கு ஒரு மெஷ்ஷு போட்டிருப்பாங்க கம்பி வேலிகள்லாம் போட்டிருப்பாங்க அதை ஏதாவது டேமேஜ் பண்ணாலும் குற்றம் இதுதான் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி கிளாஸ் ஏல ஆரம்பிச்சு ஐ வரலிங் அதுக்கு அடுத்து அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி சப் செக்ஷன் ஒன் அதுல ஏபி பி அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி சப் செக்ஷன் ஒன்ல தான் சொல்றாங்க நீங்க மேற்கண்ட விஷயங்களை ஏதாவது பண்ணாலும் ஏவுல ஆரம்பிச்சு ஐ வர்லிங் சொல்லப்பட்டிருக்கின்ற குற்றங்கள் ஏதாவது செய்தால் உங்களுக்கு அதிகபட்ச அதிகபட்சம் எவ்வளவு தண்டனை வேணாலும் கொடுக்கலாம் ஆனா குறைந்தபட்சம் ஐந்து வருடங்களுக்கு குறையாத சிறை தண்டனை இப்ப ஏவில ஆரம்பிச்சு ஐ வரல இருக்கக்கூடிய அஃபன்ஸ் யாராவது செய்யறாங்கன்னு சொன்னா குறைஞ்சது அஞ்சு வருஷம் தண்டனை நாட் லெஸ் தன் ஃபைவ் இயர்ஸ் அது மட்டும் மட்டுமல்ல இருபதாயிரம் ரூபாய் வரை உங்களுக்கு தண்டம் விதிக்கப்படும் அபராதம் விதிக்கப்படும் சரிங்க அப்படி இருக்க பட்சத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குற்றம் செய்யறாரு அவருக்கு என்ன தண்டனை ஏற்கனவே சட்டத்துல சொல்லிட்டீங்க அஞ்சு வருஷத்துக்கு குறையாம சிறை தண்டனை கொடுக்க முடியும் அஞ்சு வருஷத்துல எத்தனை வருஷம் வேணாலும் கொடுக்கலாம் அப்புறம் அந்த பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் வெளியே ஃபைன் போடலாம்னு சொல்லிட்டீங்க முதல் டைம் செய்கிறார் அப்ப அவருக்கு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா முதல் குற்றமாக இருக்கும் பட்சத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு குறையாமல் அதிகபட்சம் எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம் சிறை தண்டனை விதிக்கப்படும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் குறையாம ஃபைன் போடுறாங்க ஆனா ஃபைனை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூவா குறைக்க கூடாது ஆனால் அதிகபட்சம் எவ்வளோ விலை போடலாம் ஏழாயிரத்தி ஐநூறுல இருந்து இருபதாயிரம் வரை ஃபைன் போடலாம் இது முதல் நான் தான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியாமல் பண்ணிட்டேங்க நான் குற்றத்தை ஒத்துக்கிறேன்னு சொல்றாருன்னா அவர் குறைஞ்சது ரெண்டு வருஷம் சிறை தான கொடுக்கலாம் அது மட்டும் அல்ல ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வரை ஃபைன் போடலாம் குறைஞ்சது ஏழாயிரத்தி ஐந்நூறுரூவா அதிகபட்சம் இருபதாயிரம் வரையிலேருந்து ஃபைன் போட முடியும் சரிங்க அடுத்தடுத்து பண்ணுறாரு ரெண்டாவது டைம் அதே குற்றத்தை பண்றாரு தொடர்ந்து அதே குற்றத்தை பண்றாருன்னு சொன்னா அவருக்கு குறைந்தது மூன்று ஆண்டுகளுக்கு குறையாமல் சிறை தண்டனை மூணு வருஷம் குறையவே கூடாது மூணு வருஷத்துல இருந்து எத்தனை வருஷம் அவருக்கு தண்டனை கொடுக்கலாம் அதே போல ஃபைனை பொறுத்த வரலையும் குறைஞ்சது பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் குறைய கூடாது பதினைந்து ஆயிரத்திலிருந்து இருபது ஆயிரம் வரலை கொடுக்கலாம் இதுல ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும் சிறை தண்டனை பொறுத்தவரை இந்த தெளிவாக தெளிவா ஃபர்ஸ்ட் டைமே அஞ்சு வருஷத்துக்கு குறையாம இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அஞ்சு வருஷத்துல எத்தனை வருஷம் வரலையும் கொடுக்கலாம் இந்த ஏவுல இருந்து ஐ வரலி செய்ய சொல்லப்பட்டிருக்கிற தண்டனைகளை யாராவது குற்றங்களை யாராவது செய்யும் பட்சத்தில் அது முதல் தடவையா குற்றமா இருக்கும் பட்சத்துல அவருக்கு ரெண்டு வருஷம் குறையாமல் எத்தனை வருஷம் வரலாம் சிறை தண்டனை கொடுக்கலாம் ஃபைனை பொறுத்தவரை ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா குறையாம இருபதாயிரம் வரலையும் ஃபைன் போடலாம் ஏன்னா அங்க கரெக்டா சொல்லிட்டாங்க அதிகபட்சம் இருபதாயிரம் வரலையும் தான் ஃபைன் போட முடியும் அண்டர் செக்ஷன் டுவெண்டி ஒன் சப் செக்ஷன் டூ இது இல்லாத வேறு சில குற்றங்கள் ஏதாவது பண்றாங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை குறைஞ்சது ஆறு மாதம் வரலையும் சிறை தண்டனை குறைந்தது கிடையாது சிறை தண்டனை ஆறு மாதம் வரலையும் தான் ஐநூறுரூவா வரலையும் ஃபைன் போட முடியும் இந்த அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன்ல பொறுத்தவரிலையும் இதில் தான் சார் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நிறைய கேசஸ் வரும் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எஃப்ஐஆர் எது வேணாலும் எடுத்து பாருங்க அதிகப்படியான கேசஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன்ல தான் வரும் அதனால் டுவெண்ட்டி ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒனில் ஏவில் ஆரம்பித்து ஐ வரல இருக்கு இந்த ஐ வரை இருக்கக்கூடிய குற்றங்கள் ஒன்பது வகையான குற்றங்களை சொல்கிறாங்க இந்த ஒன்பது வகையான குற்றங்களில் ஏதாவது ஒன்று செய்யும் பட்சத்தில் அதிகபட்சம் அஞ்சு வருஷம் தண்டனை இருபதாயிரம் ரூபா ஃபைன் சொல்கிறாங்க அது முதல் தடவையாக செய்யும் பட்சத்தில் குறைஞ்சது ரெண்டு வருஷம் தண்டனை ஏழாயிரத்தி ஐநூறு ஃபைன் குறையாம இருக்கணும் சப்சிக்யூட்டா செகண்ட் டைம் செய்யறீங்க சப்சிக்யூட்டாக செய்கிறீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது மூணு வருஷம் அதிகபட்சம் எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம் சிறை தண்டனை ஃபைனை பொறுத்த வரலையும் ரூபாய் குறையாமல் இருக்கும் ஏவுல என்ன சொல்றாங்கன்னா செக்ஷன் செவன்ல என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்களோ அதை மீறி நீங்க தாட்டை ஏதாவது அழிக்கிறீங்கன்னு சொன்னா அதுக்கு தண்டனை பி ல என்ன சொல்றாங்க தீ வைத்தலுக்கான தண்டனை தீ வச்சிட்டாலும் தண்டனை எரிய தீயை வந்து தூண்டி விட்டாலும் தண்டனை எரிஞ்சு இருக்கிற தீ அணைக்காம போயிட்டாலும் தண்டனை சீல என்ன சொல்றாங்கன்னா சம்மர் சீசன்லாம் வந்து நீங்க லிக்விடாகவோ பவுடர் ஆகவோ நீங்க தீப்பற்றக்கூடிய பொருளை எதுவுமே நீங்க பயன்படுத்தக்கூடாது அதை மீறி செஞ்சீங்கன்னா தண்டனை டீல என்ன சொல்றாங்க கால்நடை விட்டு மேய்க்க கூடாது நீங்களும் ட்ரெஸ் வாஷ் பண்ணக்கூடாது கால்நடை அழுத்து விட கூடாது காட்டுக்குள்ள அப்படி செஞ்சீங்கன்னா அதுவும் தண்டனை ஈல என்ன சொல்றாங்கன்னா மரத்தை நீங்க வெட்டுறது மரத்தை வீழ்த்துறது மரம் கிளை செடி அதனுடைய பட்டை வேர் பிசின் சாறு இதெல்லாம் எடுத்தீங்கன்னா அது தண்டனை ஈ படி எஃப் படி கல்லோ மண்ணோ அல்லது லேட்ரேட்டோ அல்லது நிலக்கரியோ கரியோ மரக்கறியோ இதெல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி கார்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்தாவே தண்டனை ஜீல வந்து விவசாயம் நிறத்துக்காக நீங்கள் மண்வடி வச்சு காட்டை வந்து சுத்தம் தண்டனை ஜேசிபி வச்சு காட்டை திருத்தினா ஜீயின்படி தண்டனை எச்சின்படி நீ காட்டுக்குள்ள போயிட்டு நீங்கள் வேட்டையாடுறது பறவைகளை வேட்டையாடுறதோ விலங்கு விலங்குகளை வேட்டையாடுறதோ அல்லது நீரில் வந்து நீ மீன் பிடிப்பதோ அல்லது நீரில் விஷம் கலப்பதோ இப்படி செஞ்சீங்கன்னா அதுவும் தண்டனை ஐயில பார்த்தீங்கன்னா அந்த நீர்நிலைகளுக்கு வரப்பு ஏற்படுத்தியிருப்பாங்க வரப்பு கட்டியிருப்பாங்க அகழி இருக்கும் வடிகால் இருக்கும் அல்லது கம்பி வேலி இருக்கும் இது எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணீங்கன்னா அதுக்கு தண்டனை இது எல்லாம் யார் ஏற்படுத்துறாங்களோ அவர் தான் அந்த காட்டுக்கு எந்த அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தினாரோ அவர் தான் என்ன பண்ணும் அந்த சேதத்திற்கு நஷ்டீடு செலுத்த வேண்டும் அப்படின்னு கோர்ட் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் சப் செக்ஷன் ஒன் அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா அதிகபட்சம் அஞ்சு வருஷம் தண்டனை இருபதாயிரம் ரூபாய் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் கிளாஸ் ஒன் கிளாஸ் ஏ ல என்ன சொல்றேன்னா உங்களுக்கு குறைஞ்சது ரெண்டு வருஷம் தண்டனை ஃபைனை பொறுத்தவரைக்கும் குறைஞ்சது ஏழாயிரத்தி ஐநூறு குறையாம உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க ஏழாயிரத்தி ஐநூறுவா வந்து எவ்வளோ வேணாலும் போடலாம் ரெண்டு வருஷம்ல எத்தனை வருஷம் வேணாலும் தண்டனை கொடுக்கலாம் செகண்ட் டைம் சப்சிகூட்டாக பண்ணுறீங்கன்னா குறைஞ்சது மூணு வருஷம் தண்டனை அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஃபைனை பொறுத்த வரலையும் அதிகபட்சம் எத்தனை வருஷம் வேணாலும் கொடுக்கலாம் ஃபைனை பொறுத்த பொறுத்தவரை குறைஞ்சது பஞ்சாயிரத்துக்கு குறையாமல் ஃபைன் போட முடியும் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் சப் செக்ஷன் டூலாம் பார்த்தீங்கன்னா வேறு எந்த வகை செயல்களும் அதுக்கு சிறை தண்ண பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் அல்லது ஐநூறுரூவா இந்த அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் சப்செக்ஷன் செக்ஷன் என்ன விஷயம்னா காட்டில் போயிட்டு நிறைய பேர் விறகு பொறுக்குவாங்க இது போன்ற காரியங்கள்லாம் இதில் தான் கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஐநூறுரூவா ஆறு மாதம் தண்டனை ஐநூறுரூவா ஃபைன் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் இந்த பிரிவில் வந்து சில எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க அது என்னன்னா கவர்மெண்ட்டே வந்து சில நேரங்களில் சில பேர் வந்து பர்மிட் பண்ணுவாங்க அல்லது ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக என்ன பண்ணுவார் அவர்கிட்ட போயிட்டு நம்ம அனுமதி வாங்கிட்டு காட்டில் போயிட்டு நான் விறகு பொறுக்க போறேன் சொல்லி பொறுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அப்ப இந்த செக்ஷன் படி கேஸ் எதுவும் போட முடியாது அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் படி கேஸ் எதுவும் போட முடியாது ஏன்னா ஏற்கனவே நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு காட்டு உள்ள போறோம் உள்ள ஆடு மேய்க்கிறோம் காட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் பயன்படுத்துறோம் காட்டுல இருக்கிற மண்ணை சேகரிக்கிறோம் அதனால அது அஃபன்ஸ் கிடையாது அது மட்டும் இல்ல இதே சட்டப்பிரிவுல அண்டர் செக்ஷன் டுவெல்ல சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயங்கள் ஏதாவது அண்டர் செக்ஷன் எயிட்டீன்ல சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயம் அண்டர் செக்ஷன் எயிட்டீன்ல என்னது ஒப்பந்தம் போட்டுருக்கோம் நம்ம ஏற்கனவே ஒப்பந்தம் போடுவோம் இல்லைங்களா நமக்கும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒப்பந்தம் இருந்துச்சுன்னா இந்த காட்டில் வந்து நாங்கள் வந்து விறகு பொறுக்கலாம் இந்த காட்டில் நாங்கள் வந்து மண் எடுத்துக்கலாம் இந்த காட்டில் விளையக்கூடிய பழங்களை நாங்கள் இப்போ எடுத்துக்கலாம் அந்த காட்டில் இருக்கக்கூடிய மீன்களை நாங்கள் பயன்படுத்தலாம் பிடிச்சு சாப்பிடலாம் உண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது கான்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா அண்டர் செக்ஷன் எயிட்டீன் ஆஃப் திஸ் ஆக்ட்ல கான்ட்ராக்ட் நமக்கும் ஃபாரஸ்ட் இருக்கும் நமக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் ஏதாவது இஃப் இஸ் எனி கான்ட்ராக்ட் இஸ் அவைலபிள் எதுக்குன்னா டு கலெக்ட் தி நம்ம சேண்டு சேண்டு வராதுங்க சேண்டு வரலாம் அல்லது கலெக்டர் லீவ்ஸ் வரலாம் ரூட்ஸ் வரலாம் இப்படி எது வேணாலும் நமக்கு செய்து கொள்ளலாம் என்று ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சுன்னா செக்ஷன் படி தண்டனை கிடையாது செக்ஷன் பன்னெண்டின் படி தொடர்ந்து நாங்க பயன்படுத்திட்டு வரோம் அண்டர் செக்ஷன் பன்னெண்டு என்ன சொல்றாங்க காலத்துலேருந்து இது வழக்கமாக நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம் அண்ட் யூசேஜ் வந்துச்சுன்னா அண்டர் செக்ஷன் டுவெல் இந்த சட்டத்துல வன சட்டத்துல இது டுவெல் படியோ எயிட்டின்ல வந்து கான்ட்ராக்ட் நமக்கு அவங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்கு ஒப்பந்தம் இருக்கு இதெல்லாம் எடுத்துக்கலாம் சொன்னா கிடையாது இதுதான் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் ரொம்ப முக்கியமான சார் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நீங்க கேஸ் நடத்துறீங்கன்னு சொன்னா இதுல தான் கேஸ் போடுவாங்க சரிங்க செஷன்ஸ் கோர்ட்னா நேரம் நம்ம முப்பத்தஞ்சு ஏ முப்பத்தஞ்சு கேப்டல் ஏ முப்பத்தாறு கேப்டல் ஏ முப்பத்தாறு கேப்டல் இ அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல தான் வந்து செஷன்ஸ் கோர்ட்ல கேஸ் நடக்கும் இதுக்கு நிறைய ஜிஓஸ் போட்டிருக்காங்க சார் அந்த ஜிஓஸ் எல்லாம் நிறைய ஜிஓ இருக்கு ஏன்னா ஒரு கேஸ்ல சொல்றேன் இதுல ஒரு ஜிஓ பாஸ் பண்ணதுனால காட்டுல சில பேர் கஞ்சா செடி பயிர் செய்வாங்க

நூற்றி அறுபத்தி ஒன்னு படி அந்த ஆயிரம் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட்ல யாராவது கஞ்சா செடி வந்து வச்சிருக்காங்கன்னு சொன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அதை கைப்பற்ற முடியாது அது மேலே கேஸ் போட முடியாது என்டிபிஎஸ் என்டிபிஎஸ் ஆக்ட் படி தான் அதை கேஸ் போட முடியும் அது போலீஸ் தான் வரணும் ஆனால் பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு இப்பெல்லாம் ஃபாரஸ்ட்ல யாராவது கஞ்சா செடி வளர்த்தாங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸரே ஃபாரஸ்ட் போலீஸ் என்ன பண்ணலாம் அவங்கள கைது பண்ணி அதை சீஸ் பண்ணலாம் அரெஸ்ட் பண்ணலாம் எந்த தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து இப்ப ஃபாரெஸ்டுக்கு ஃபாரெஸ்ட் மாவட்ட வன அதிகாரிக்கு அந்த பவர் உண்டு கஞ்சா செடி வந்து காட்டில் வச்சிருந்தாங்கன்னா அது வந்து ஃபாரஸ்ட் போலீஸை என்ன பண்ணலாம் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டோ அவங்களே போயிட்டு அதை கைப்பற்றி அவங்க மேல அவங்கள பிடிச்சி அரஸ்ட் பண்ணலாம் கேஸ் போடலாம் அதுக்கான ஜிஓ தான் ஜீவோ நம்பர்

இந்த நூத்தி அறுபத்தி ரெண்டாவது ஜிஓ என்ன சொல்றாங்கன்னா சரிங்க இந்த மாதிரி வந்து சீஸ் பண்றீங்க போறீங்க வரீங்க இப்ப ஃபாரஸ்ட் போலீஸ் நீங்க என்ன பண்ண முடியும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஒரு நார்மலா சிஆர்பிசின் படி ஒரு போலீஸ் என்னென்ன விசாரணை செய்ய முடியுமோ சீஸ் பண்றது கான்பிஸ்கேஷன் பண்றது அந்த வேலையெல்லாம் நீங்களும் செய்யலாம் வன அதிகாரி வன அதிகார அதிகாரிகள் ஆகிய நீங்களும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் கோர்ட்ல வழக்கு தொடுக்கவும் உங்களுக்கு அதிகாரம் உண்டு ஃபாரஸ்ட் கார்டுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டருக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி இதே ஜிவோவில் தான் சொல்றாங்க அடுத்த ஜியோ தான் இது ஜிவோ நம்பர் நூத்தி அறுபத்தி ரெண்டு நம்பர் நூற்றி அறுபத்தி மூணு இதுவும் அதே தேர்தல் தான் பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் வருது இந்த ஜிவோவில் என்ன சொல்றாங்கன்னா இப்போ வனத்துறை அதிகாரி தன்னுடைய சபார்டினேட் இருக்கார் இல்லைங்களா அசிஸ்டன்ட் அந்த அசிஸ்டண்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு நீங்க போயிட்டு அவர்களை கைது செய்து அந்த பொருட்களை கைப்பற்றி அதையெல்லாம் சீஸ் பண்ணுற அந்த ப்ரொசீடிங்ஸும் நீங்களும் செய்யலாம் அதாவது கீழ்நிலை பணியாளர்களுக்கும் அதாவது உதவி வன பாதுகாவலர்களுக்கு அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கினாங்க இந்த மூணு ஜீவவும் ஒரே தான் வந்தது பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இப்போதைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து கஞ்சியாக இருந்துச்சுன்னா என்டிபிஎஸ் போலீஸ் தான் போலீஸ் தான் வந்து என்டிஎஸ் ஆக்ட்ல கேஸ் போடணும்னு அவசியம் கிடையாது ஃபாரஸ்ட் ஆக்ட்ல கேஸ் போடலாம் ஜீவோ நம்பர் நூத்தி தேதி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி ரெண்டு மூலம் இது வருது அதே போல ஜீவோ நம்பர் நூத்தி அறுபத்தி ரெண்டு பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வந்து விசாரணை நடவடிக்கை செய்யறாங்களோ அதே போல இவர்களும் புலன் விசாரணை செய்து சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்கலாம் இதே பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஜீவோ நம்பர் அறுபத்தி மூணு மூலமாக இந்த அசிஸ்டன்ட் ஃபாரஸ்ட் இருக்காங்க பாரு அவங்களுக்கு கீழ் உள்ள பணிபுரியும் வனத்துறை அதிகாரிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்து தன்னுடைய பவரை டெலிகேட் பண்ணி நீங்களும் போயிட்டு கைது பண்ணலாம் ஒரு இடத்த அத்துமீறி சீஸ் பண்ணலாம் கான்பிஸ்கேட் பண்ணலாம் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற பவரை வந்து டெலிகேட் பண்றாங்க இந்த மூணு ஜிஓவும் பன்னெண்டு எட்டு ஆயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்த ஜிஓ இப்ப ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ்க்கு அவ்வளவு பவர் கொடுத்துட்டாங்க சார் இந்த அத்துமீறி நுழைதல்னா என்ன ஏன்னா ஏ வந்து பி கிட்ட சொல்றாரு நீ போயிட்ட அந்த ரிசர்வ் இருக்கு அது போயிட்டு தீ வச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு பி என்ன பண்ணார் ஏ சொன்னதுன்னு அடிப்படையில இவர் போயிட்டு தீ வச்சிடறாரு இப்ப ஃபாரஸ்ட் போலீஸ் அவங்களை பிடிச்சிடுறாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பிடிச்சிட்டாங்க அப்ப ஏ மேல என்ன சார்ஜ் வரும் பி மேல என்ன சார்ஜ் வரும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது இத கேள்வியே கேட்டிருக்காங்க ஏ சொல்றாரு பி கிட்ட நீங்க போயிட்டு அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல வந்து தீ வச்சுட்டு போயிடுங்க தீ வச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு இவரு போயிட்டு காட்டை கொளுத்திட்டு வந்துட்டார் பி அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் ஏவின் மீது என்ன குற்றச்சாட்டு வரும் பியின் மீது என்ன குற்றச்சாட்டு வரும் நம்ம கிளாஸ்ல உள்ளவங்க யாராவது சொல்ல முடியுங்களா சார் இது ஜென்ரலான கொஸ்டின் கண்டிப்பா நீங்க சொல்லலாம் சார் யாராவது சொல்ல முடியுங்களா ஏன்னா இந்த ஏ வந்து பி கிட்ட சொல்றாரு ஏ மேல அப்பாயின்ட்மென்ட் சார் ஏ மேல அப்பாயின்ட்மென்ட் அண்டர் செக்ஷன் அண்டர் செக்ஷன் ஐபிசில ஐபிசி 1 107 வெரி குட் 107 சொல்லிருக்காங்க ஆனா வந்து அது பனிஷ்மென்ட் 109 வெரி குட் 109ல வந்து அப்பாயின்ட்மென்ட் ரைட்ங்க பி மேல என்ன தண்டனை என்ன சார்ஜ் மேட் அவுட் ஆகும்

அது டிஜேவாக இருந்தாலும் சிஜேவாக இருந்தாலும் ஏபிபியாக இருந்தாலும் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்குது போலீஸ்காரங்க கேஸ் போட்டு என்ன பண்ணாங்க சார்ஜ் ஷீட்டை நம்ம நம்மகிட்ட தான் அனுப்புவாங்க அந்த எஃப்ஐஆர் நாம தான் ஏபிபியை செலக்ட் ஆன பிறகு நாம தான் என்ன பண்ணணும் சார்ஜை வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்போ நம்ம வந்து அவுட் ஃப்ரேம் த சார்ஜ் அது வந்து வி ஷுட் நோ தட் ஒரே ஒருத்தர் வந்து காட்டில் வந்து அத்து மீறி நுழைறாரு அப்போ அத்து மீறி நுழைறாருன்னு சொன்னால் நம்ம ஐபிஎஸ்சில் எந்த செக்ஷனை போட முடியும் காட்டில் வந்து ட்ரெஸ் பாஸ் பண்ணாவே குட்டுறான்னு சொல்கிறோம் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் நான் வந்து ஏறக்குறைய நாலு தடவை மேலே நான் சொல்லிட்டேன் ஆடு மாடை அவுத்து விட்டாலும் குற்றம் ஆடு மாடை ஓட்டிட்டு போய் மேய்ச்சாலும் குற்றம் மனிதர்களாகிய நாம் உள்ளே நுழைந்தாலும் குற்றம் அப்ப ட்ரெஸ் பாஸ் வருது அப்ப ஐபிஎஸ்ல எந்த செக்ஷன் வரும் இந்த தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட்ல எந்த செக்ஷன் வரும் சார் ட்வெண்ட்டி ஒன் டி சார் ஐபிஎஸ்ல எதை போடுவாங்க ட்வெண்ட்டி ஒன் டி தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ ஃபாரஸ்ட் ஆக்ட் சார் ஆ தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ ரெட் வித் ஐபிஎஸ்ல ஏன்னா ட்ரெஸ் பாஸ் இதுலையும் வருது இல்லீங்களா IPC ல வந்து uh, 441 ஆ சார் வெரி குட் அண்டர் செக்ஷன் 441 இப்படி தான் சார் நம்ம வந்து ஃப்ரேமிங் ஆப் சார்जेस வந்து நம்ம உருவாக்கணும் சார் சார்जेस வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணனும் அப்படி பார்த்தினா இதே தான் அங்க 21D தமிழ்நாடு வன சட்டம் 1882 அதன் உடன் இணைந்த ரெட் வித் 441 IPC சரிங்க ஒரு क्वेश्चन ஒரு மைனர் இருக்கார் பதினேழரை வயசு ஒரு பையன் இல்லை பதினேழு வயசு பதினோரு மாதம் இருபத்தி ஒம்பது நாள் அவர் போயிட்டு காட்டில் போயிட்டு மரம் வெட்டிட்டார் இல்லை காட்டில் போய் வேட்டையாடிட்டார் இல்லை காட்டில் உள்ள பொருட்களை எடுத்துன்னு வந்துட்டார் இல்லை காட்டுக்கு தீ வச்சுட்டார் இல்லை அத்து மீறி நுழைஞ்சிட்டாரு ஏதோ ஒன்று பண்ணிட்டார் அவருக்கு வயசு பாருங்கள் பதினேழு வயசு பதினோரு மாதம் இருபத்தி ஒம்பது நாள் இப்போ அவரை பிடிச்சிட்டாங்க போலீஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பிடிச்சிட்டாங்க அவர் மேலே கேஸ் போடுறாங்க கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு போகுது அப்போ அண்டர் செக்ஷன் நீங்க வந்து அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்கு அந்த ஜுவனை நம்ம சுருக்கமா அந்த ஆக்ட் அண்டர் செக்ஷன் செவன் ஏவின் படி ஒரு ஜுவனுடைய வயசை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்போ ஆசிபிகேஷன் அந்த ஆசிபிகேஷன் நம்ம பயன்படுத்துறோம் அந்த டெஸ்ட்டை பயன்படுத்தி அவருடைய வயசை வந்து ஏஜை வந்து பண்றோம் ஜே ஜே ஆக்ட் படி இங்கே வந்து அவர் வந்து பதினேழு வயசு பதினோரு மாதம் இருபத்தி ஒம்பது நாள் என்னைக்கு போயிட்டு காட்டு உள்ள போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டார் மரத்தை வெட்டிட்டு வந்துட்டாரோ அல்லது பறவைகளை வேட்டையானாரோ விலங்குகளை வேட்டையானாலும் அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டார் இல்லை தீ வச்சுட்டாரோ ஏதோ ஒன்று பண்ணிட்டார் அவர் மேலே வந்து கேஸ் போடுறாங்க கேஸ் போட்ட பிறகு அவர் வந்து தன்னுடைய ஜிவனிட்டி நான் வந்து நான் மைனர் ஐ எம் பீங் ஏ மைனர்

குற்றவியல் விசாரணை முறை சட்டம் அண்டர் செக்ஷன் த்ரீ சிக்ஸ்டின் படி எனக்கு நீங்க வந்து பேர்டன் பண்ணி ஆகணும் மன்னிப்பு அளிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறார் அந்த டிஃபென்ஸ் வேலிடான டிஃபென்ஸா இல்லையா இதுதான் கேள்வி யாராவது பதில் சொல்ல முடியுங்களா சார் ஏன்னா கொஸ்டின் தான் செட் பண்றாங்க இப்ப எல்லாம் யாரும் டிஃபைனிங் செக்ஷன் கேட்கறது கிடையாது நீங்க டிஜே கொஸ்டின் எல்லாம் எடுத்து பாருங்க நீங்க எந்த அளவுக்கு ஒரு செக்ஷனை புரிஞ்சிருக்கீங்கன்றதுதான் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பவர் அதான் பாக்குறாங்க இப்ப டிஜே கொஸ்டின் எது வந்தாலும் சரி சிஜே வந்தாலும் சரி இதுக்கு யாராவது நம்ம குரூப்ல உள்ளவங்க பதில் சொல்ல முடியல சார் ஒருத்தருக்கு பதினேழு வயசு பதினோரு மாசம் இருபத்தொன்பது நாள்ல இன்னும் அவருக்கு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் டைம் இருக்கு இந்த கேப்ல காட்டு உள்ள பூந்து அவர் வேட்டையாடிட்டு வந்துட்டார் இல்ல காட்டு உள்ள ட்ரெஸ் பாஸ் பண்ணி மீனை பிடிச்சிட்டு வந்தார் இல்ல காட்டு உள்ள ட்ரெஸ் பாஸ் பண்ணி எரிச்சிட்டு வந்துட்டார் இல்ல காட்டை சுத்தம் படுத்திட்டார் எதோ ஒன்று பண்ணிட்டார் காட்டில் உள்ள வேலையை டேமேஜ் பண்ணிட்டார் எதோ ஒண்ணு பண்ணிட்டார் அவர் மேலே கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு வருது கோர்ட்டில் வந்து அவர் டிஃபென்ஸ் லாயர் நீங்கள் தான் ஆஜரா ஆகிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவருக்கு வயசு பாருங்க பதினோரு பதினேழு வயசு பதினோரு மாதம் இருபத்தி ஒம்போது நாள் தான் ஆகுது அவர் வந்து மைனருங்க அதனால அவருக்கு வந்து நீங்கள் பிஓ ஆக்ட் அண்டர் செக்ஷன் த்ரீல வந்து அவரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க அப்படி இல்லை அண்டர் செக்ஷன் ஃபோர் ஆஃப் பிஓ ஆக்ட் ப்ரொபேஷன் ஆஃப் அஃபென்ட்ஸ் ஆக்ட் அதன்படி அவரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பெஷன் போடுறீங்க அப்படி இல்லைங்களா சிஆர்பிஎஸ்ல அண்டர் செக்ஷன் த்ரீ சிக்ஸ்டின் படி ஒரு பெஷன் ஒன்று போடுறீங்க அவரை ரிலீஸ் பண்ணுங்க மன்னி பாடன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அப்ப ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நம்ம குரூப்ல உள்ளவங்க யாராவது ஜெ ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்க அவங்க அந்த பெடிஷனை வந்து அலோ பண்ணலாமா அல்ல டிஸ்மிஸ் பண்ணலாமா இதுதான் கேள்வி சார் அதுல வந்துட்டு அஃபென்ஸ் பனிஷபிள் விச் அஸ் பனிஷ்மென்ட் லெஸ் அண்ட் டூ இயர்ஸ் தான் சார் வந்துட்டு உங்களுக்கு பாடன் பண்ண முடியும் அண்டர் பிஓ ஆக்ட்டு சரிங்க தவிர்த்துட்டு சக்தி அஃபென்சஸ் அஃபென்சஸ் அண்டர் அந்த பாடன் பண்ண முடியும் சரிங்க இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா அவர் த்ரீ சிக்ஸ்டீன் படி வந்து அவர் பேர்டன் பண்ண முடியுமா ப்ரொபேஷன் அஃப் ஆக்ட் வந்து அவருக்கு பொதுமா செக்ஷன் த்ரீ அல்லது செக்ஷன் கோர் அவருக்கு வந்து பொதுமா அல்லது எது எப்படி பண்ணால் நீ மைனரா இருந்தா எனக்கு என்ன நீங்கள் மேஜரா இருந்தா எனக்கு என்ன கார்டுக்குள்ள ட்ரெஸ் பாஸ் பண்ணிக்கிட்டே இல்லையா தப்பு பண்ணிகிட்டே இல்லையா உங்களுக்கு தண்டனை தான் அப்படின்னு எதாவது தண்டனை கொடுக்க முடியுமா சார் அதான் சார் அஃபென்ஸ் பனிஷ்மெண்ட் லெஸ் அண்ட் டூ இயர்ஸாக இருந்தால் ஃபாடன் பண்ணலாம் இதில் வந்துட்டு நம்ம ஃபாரஸ்ட்டு ஆக்ட்ல வந்துட்டு இதில் பனிஷ்மெண்ட் வந்துட்டு not less than two years இருக்கிறதுனால என்னோட பணிப்பு pardon பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிடும் நீங்க சொன்னது சட்டப்படி சரியானது என்னைக்குமே சுப்ரீம் கோர்ட் நிறைய ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆர் எனி ஜட்ஜ் பிஃபோர் டெலிவரிங் த ஜட்மெண்ட் ஹி ஹேஸ் டு பி அப்ளைடு ஹிஸ் மைண்ட் அந்த வார்த்தை தான் சொல்றாங்க ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாக தன்னுடைய மனதை செலுத்த வேண்டும் சுப்ரீம் கோர்ட் பல தீர்ப்புகளை சொல்லியிருக்காங்க எந்திரத்தனமாக நீங்க தீர்ப்பு வழங்கக்கூடாது மெக்கானிக்கல் ப்ராசஸ் இருக்கக்கூடாது சார் ஒருத்தன் திடீர்னு ஒரு மர்டர் பண்ணிட்டான் மர்டர் பண்ணிட்டானா ஏன் பண்ணா எதுக்கு பண்ணா என்ன சூழ்நிலை அவனுடைய எதிரினுடைய சுச்சுவேஷனை நீங்க கணக்கில் எடுத்துக்கணும் இல்ல சட்டத்தின்படி பார்த்தா ஒரு கொடூரமான மர்டர் சென்டன்ஸ் கொடுத்து அவசியம் கிடையாது இல்ல லைஃப் சென்டன்ஸ் கொடுக்கணும் அவசியம் கிடையாது சில ஜட்ஜஸ் என்ன பண்றாங்க லைஃப் கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு கன்விக்டுக்கு சார் ரைட் ஒரு பத்து வருஷம் கொடுப்பேன் காரணம் என்ன கடைசியா லாஸ்ட் விஷ் வாட் இஸ் உன்னுடைய நீங்க ஏதாவது குற்றத்தை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா த்ரீ தேர்ட்டியில் நம்ம கொஸ்டின் கேட்போம் அதே மாதிரி சென்டென்ஸ் இம்போஸ் பண்றப்ப நம்ம கொஸ்டின் கேட்கறோம் அரசு தரப்பில் சந்தேகத்துக்கு இடமன்றி இந்த வழக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு இந்த நீதிமன்றம் தண்டனை விதிக்க போது நீங்க இதை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்ட்டு எதிர்கிட்ட கேட்பாங்க ஏன்னா அகார்டிங் டு நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி அவருக்கு ஒரு ஃபேர் சான்ஸ் டு பி கிவன் டு தி அக்யூஸ் பை தி கோர்ட் ஒரு நீதிமன்றம் ஒரு நியாயமான சந்தர்ப்பத்தை எதிர்க்க வழங்க வேண்டும் அந்த அடிப்படையில் அவருக்கு தண்டனை தருவதற்கு முன்பாக நீதிபதி கேட்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எதிர்பார குற்றம் வந்து அரசு தரப்பில் வந்து சந்தேக திட்டம் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது நான் உங்களுக்கு தண்டனை போறேன் நீங்கள் தண்டனை பற்றி என்ன சொல்றீங்க அப்போ அக்கீஷ் சொல்லுவான் ஐயா எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க ஐயா நான் ஒரு ஆள் தாங்க ஐயா என் குடும்பம் இந்த குடும்பத்துக்கு சம்பாதிச்சு போடுற ஆளு பிரட் வின்னர் என்னை விட்டு அந்த குடும்பத்தை யாரும் காப்பாற்றுறதுக்கு ஆள் கிடையாதுங்க என் பிள்ளைங்கள்லாம் கை கால் ஊனமான பிள்ளைங்க என் மனைவி உடம்பு சரியில்லாதவங்க ஐயா பார்த்து கருணை காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க குறைஞ்சா தண்டனை கொடுங்கன்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தைகளை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்க இருபது வருஷம் கண்டிப்பாக நினைச்சிருப்பார் ஜட்ஜி அந்த எதிரி வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருதுன்னு பார்ப்பார் என்ன சூழ்நிலை அந்த குற்றம் எந்த சூழ்நிலையின் காரணமாக செய்யப்பட்டது இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தீர்ப்பு எழுதுவதற்கு முன்பாக தீர்ப்பு வழங்குவதற்கு முன்பாக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு குற்றத்தின் தன்மை குற்றவாளினுடைய சூழ்நிலை அவர் சாந்திருப்பனுடைய சூழ்நிலை சமூக சூழ்நிலை அனைத்தையும் கண்ணோட்டத்தில் எடுத்துக்கொண்டு தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் ஆனால்தான் மேஜரா அபென்ஸ் கொடுக்கலாம்னு நினைச்சிருப்பாரு மேஜரா தண்டனை கொடுத்துருவோம் ஒரு இருபது வருஷம் கொடுத்துருவோம் இவன் பண்ண தப்பு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு மனசுல நினைச்சிருப்பாரு அவன் அக்கீஸ்ட் சொல்றத பார்த்து சரி ரைட் பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்கு அது கைகால குணமா இருக்கு மனைவி சரியில்லைன்னு சொன்னா மனைவி உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க இவன் தான் சம்பாதிக்கிறாள் இவனும் உள்ள போயிட்டான் அந்த குடும்பம் நடுத்தருவு வந்துடும் சாப்பாடே கஷ்டப்படுவாங்க இவனை நம்பி இருக்கிற மூணு பொம்பளை பிள்ளைங்க என்ன ஆவாரு அதை மனசுல வச்சுட்டு என்ன பண்ணுவாரு சரி உங்களுக்கு குறைஞ்சது ஒரு பத்து வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்றாரு பாருங்க இது எதுக்காகனா பிஃபோர் டெலிவரிங் த ஜட்மெண்ட் த ஜூரி ஹேஸ் டு பி அப்ளைடு ஹிஸ் மைண்ட் இந்த வார்த்தை தான் சுப்ரீம் கோர்ட் நிறைய ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க மெக்கானிக்கலா நீங்க வந்து மெக்கானிக்கல் ப்ராசஸ் பண்ணாதீங்க சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கா அதை அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க அந்த சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு தான் நீங்க தீர்ப்பு வழங்க மனித நியாயத்தோட கொஞ்சம் அணுகுங்க அப்படின்னு சொல்ற இருக்காங்க தான் மேடம் நீங்க சொல்லியிருக்கீங்க ஆனா நீங்க சொன்ன பாயிண்ட் எக்ஸாக்ட்டான பாயிண்ட் ரொம்ப வெரி அக்யூரேசியான பாயிண்ட் அது சட்டத்துல குறைஞ்சது அஞ்சு வருஷம் தான் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்க எப்படி பிஓ ஆக்ட் வந்து மேட் அவுட் ஆகாது அது ரெண்டு வருஷத்துக்குள்ள தண்டனை கொடுக்குற வழக்கா இருந்தா ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட் வந்து கேன் பி ஃபார் தேட் இப் இவ்வாறு இருக்கும் பட்சத்துல இது எப்படி அவ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க சட்டத்தின்படி நீங்க கேட்ட கேள்வி நூறு சதவீதம் கரெக்ட் ஆனால் இந்த ஜுவனாலிட்டி ஐ மீன் வந்து இந்த மைனர் என்ற ஒரு வார்த்தை எங்க குறிப்பிடுறாங்க அதனால நீங்க ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட் இந்த மைனருக்கு பொருந்தும் அதை போலவே அண்டர் செக்ஷன் த்ரீ சிக்ஸ்டி சிஆர்பிசி படி இந்த மைனரை மன்னித்து விடலாம் பண்ணலாம் இதுதான் தீர்ப்பு எக்ஸாம்பிள் இத சொன்ன வழக்கு ஸ்டேட் வெர்சஸ் அசார்த் அண்ட் அதர்ஸ் ஸ்டேட் வெர்சஸ் அசார்த் ஏஎஸ்ஏஆர் டிஹெச் அசார்த் அண்ட் அதர்ஸ் 1976 law weekly criminal page number 166 state versus asarth a s a r t h asarth and others 1976 law weekly criminal page number 166 சரிங்க இப்ப clean பண்றாங்க காடு வந்து clean பண்றாங்க காட்டை clean பண்ண குற்றணம் நாம ஏற்கனே படிச்சிருக்கோம் ஒருத்தர என்ன பண்றாரு அவருடைய விவசாயத்துக்கு அப்படி இல்லை அவருடைய வேற ஏதாவது பயன்பாட்டுக்காக காட்டை வந்து சுத்தப்படுத்துறாரு அப்படி சுத்தப்படுத்துறாருன்னு அந்த செயல் அவரோட முடிஞ்சிருமா அதாவது நிலத்திலிருந்து மரத்தை வந்து நீக்கி வெறுமையாக்கிறார் மரத்தை வெட்டி எடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வெறுமையாகிடும் அப்படி வெறுமையாக்கும் செயலும் சுத்தப்படுத்தல் கிளீனிங் என்ற வார்த்தைக்குள்ளதான் வரும் அவ்வாறு சுத்தப்படுத்துருக்க சுத்தப்படுத்துறதுக்கு அவருக்கு மனசுல நினைச்சு இருக்காரு எப்படியா அந்த மரத்தை வெட்டி நாம கிளீன் பண்ணிடுவோம் அந்த இடம் அப்படி வெளிச்சம் ஆயிடும் அப்படின்னு மனசுக்குள்ள அவருக்கு எண்ணம் அதனால அவர் செஞ்சிருக்காரு இப்படி இருக்கும் பட்சத்துல அண்டர் செக்ஷன் ஃபைவ் அல்லது அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் படியோ இது வந்து குற்றம் அப்படின்னு சொல்ல முடியுமா இது ஒரு கேள்வி ஏன்னா அவர் கிளீன் பண்ணா குற்றம் நம்ம சொல்லியிருக்கோம் இவர் வந்து கிளீன் பண்றாரு ஒரு மரத்தை காட்டுல இருக்கிற மரத்தை வெட்டி எடுத்துட்டாரு அந்த இடம் வெளிச்சமான இடமா மாறி போச்சு அப்படி இருக்கும் பட்சத்துல அது சுத்தப்படுத்துற அந்த அதனுடைய செயல் ஆக்டஸ்ரியா அது மட்டும் இல்ல அந்த மரத்தை வெட்டி எடுக்கணும் அவருக்கு மென்சரியா இருக்கு இது ரெண்டையும் வந்து நீதிமன்றம் பார்வை பார்க்கணுமா இதில் கருத்தில் கொண்டுதான்

சாம்பர் மானோ இருக்கு அதாவது சாம்பர்னா கடமான் சொல்லுவாங்க மான்கள் நிறைய வகை இருக்கு புள்ளிமான் நவிமான் இரலைமான் கடமான் இந்த மாதிரி நிறைய வகைகளான மான்கள் இருக்கு இதுல இந்த கடமான் இருக்கு ஐ சாம்பர் இது வந்து கால்நடை கேட்டல் அப்படின்ற வரையறைக்குள் வருமா அப்படியே அந்த கடமான ஒருத்தர் வந்து வேட்டையாடிட்டாரு அவர் மேல அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி என்படி கேஸ் போட முடியுமா நம்ம சார் போறாரு காட்டுல போய் விலங்குகளையோ அல்லது பறவைகளையோ வேட்டையாடினால் குற்றம் கண்ணி வைத்தால் குற்றம் விரித்தால் குற்றம் அல்லது மீன் பிடித்தால் குற்றம் அல்லது மீன்கள் மீன்கள் உயிர் வாழக்கூடிய நீர்நிலைகளில் ஏதாவது விஷம் கலந்தால் குற்றம்னு நம்ம படிச்சிருக்கோம் அண்டர் செக்ஷன் டுவெண்டி ஒன்ல கேள்வி என்னன்னா ஒரு சாம்பார் மானு இருக்கு காட்டுல அந்த மானை போய் ஒருத்தர் வந்து வேட்டையாடிட்டார் அப்ப அவர் பேர்ல அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன்ல அவர் கேஸ் போட முடியுமா அவர் பேர்ல இதுதான் கேள்வி சார் ஆஸ் பர் தி डेफिनेशन சார் ஃபாரஸ்ட் ஆக்ட் கீழ கேட்டல்ல வந்துட்டு மான் வராத சார் சரி சோ அதனால இட் will be an offense ஓகே थैंक यू நீங்க வந்து செக்ஷனை தெளிவா சொல்லிட்டீங்க ஆனா ஜட்ஜ்மென்ட் லாவல என்ன சொல்றாங்கன்னா நீங்க சாம்பார் மானும் ஒரு காட்டு விலங்கு தான் கால்நடை தான் அதனுடைய இறைச்சியும் வனப்பொருள் தான் ஃபாரஸ்ட் புடிஸ் தான் அப்படினு சொல்றாங்க 1975 டி TN... என்

சரிங்க ஒரு காட்டில் ஆடு மாடுகளை விட்டு மேய்க்கிறோம் அப்படி மேய்ச்ச பிறகு காட்டுக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்போ அது வந்து காட்டில் வந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருட்டு தான் காட்டினுடைய பொருளை வந்து வனப்பொருட்களை வந்து நீங்கள் திருடிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன்ல கேஸ் போட முடியுமா இது ஒரு கேள்வி யாராவது பதில் சொல்ல முடியுங்களா சார் காட்டில் ஆடு மாடுகளை விட்டு மேய்ச்சிட்டு வந்துவிட்டோம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அதன் பிறகு பார்த்துட்டு கவனிச்சிட்டாரு ஆடு மாடு மேய்ஞ்சிருக்கு காட்டுக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிச்சு யாரு ஓனர் ஆஃப் த அந்த கேட்டல்ஸ் யாருன்னு பார்த்து அவர் மேல கேஸ் போடுறாங்க ஆடு மாடை விட்டு மேய்ச்சிட்டு வந்ததுனால நாங்க அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் படி நீங்க காட்டில் உள்ள வனப்பொருளை திருடி விட்டீர்கள் என்று ஒரு கேஸ் போடுறாங்க அப்படி கேஸ் போட்டா அது குற்றமா அது சட்டப்படி செல்ல தகுந்ததா ஏன்னா இங்க சொல்லப்பட்ட வார்த்தை தெப்டுன்ற வார்த்தை பயன்படுத்திருக்காங்க நம்ம குரூப்ல உள்ளவங்க யாராவது சொல்ல முடியுங்களா சார் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணாதான் சார் எல்லா விஷயமும் நம்மளுக்கு புரியும் ஒரு ஃபேமிலியா உட்காந்து நம்ம குரூப் டிஸ்கஷன் பண்ணணும் அப்பதான் சட்டத்தை வந்து ஈஸியா வந்து வி கேன் பி அண்டர்ஸ்டாண்ட் பொதுவா சட்டத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு ஒரு டேர்ம் இருக்கு லா கேன் பி அண்டர்ஸ்ட் பை மீன்ஸ் ஆப் இலுஸ்ட்ரேஷன் எக்ஸ்பிளேஷன் எக்ஸப்ஷன் அதன் தான் டிஃபைனிங் செக்ஷனை ஒரு டெபினேஷன் லா கேன் பி அண்டர்ஸ்ட் பை மீன்ஸ் ஆப் இலுஸ்ட்ரேஷன் தான் தெஃப்ட் கன்சிடர் பண்ணலாம் சார் அதை ஏன்னா இப்போ அவங்க வந்து உள்ள வந்து ஆடு மாடு மேய்க்க ட்ரெஸ் பாஸ் தான் அத உள்ள மேய்க்க விடுறேன்னு சொல்லி இப்ப அத நம்ம தெஃப்டா ஏன் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து அத ஒரு 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 டிஸ்ஹோனஸ்ட் இன்டென்ஷனோட தானே சார் அத பண்றாங்க ஓகே 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 மேடம் கரெக்ட் யூ ஆர் கரெக்ட் யூ ஆர் கரெக்ட் நான் கேஸ்வா சொல்லிடுறேன் கனியா கே ஏ என்ஐஐ என்ஐஏ கனியா லக்ஷ்மண் கவாலி

கனியா லக்ஷ்மண் காவாலி வருஷ ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா எயிட்டி நைன் மகாராஷ்டிரா லா எயிட் ஜீரோ இதில் தான் சொல்றாங்க நீங்க ஆடு மாடு விட்டு நீங்க வந்து காட்டில் மேய்ச்சாலும் சரி அது வனத்துக்கு ஏற்படுத்த நஷ்டம் தான் அதனால அது திருட்டு தான் வன திருட்டு என்ற பொருள் வரும் அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் ஒன்படி அது தான் அப்படின்னு சொன்னாங்க இந்த வழக்கில் தான் கனியா லக்ஷ்மன் காவாலி ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா நைன்டீன் எயிட்டி நைன் மகாராஷ்டிரா லா ஜேர்னல் சரிங்க இப்ப காட்டுக்கு பக்கத்தில் நிறைய பேர் நிலம் வச்சிருப்பாங்க அந்த நிலம் வச்சிருக்காங்க பாருங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த காட்டினுடைய கல் இருக்கும் பாருங்க பவுண்டரி ஸ்டோன் எல்லைக்கல் அந்த காட்டினுடைய எல்லைக்கல்ல வந்து நைட் நேரத்தில் தெரியாம அதை பிடுங்கி வேற இடத்துல நட்டுருவாங்க அந்த மாதிரி பண்றாங்கன்னா அந்த எல்லைக்கற்கள் இருக்கு அந்த எல்லைக்கல் நடுறது நோக்கமே இந்த எல்லை வரலையும் அரசுக்கு சொந்தமான காடுகளுக்கு காடுகள் இந்த எல்லைக்கு அந்தாண்ட இருக்கிறது தான் தனியார் நிலங்கள் அப்படின்னு தான் குறிக்குது அப்படி அந்த எல்லைக்கல்ல வந்து பிடுங்கி யாராவது நட்டாங்கன்னா அது குற்றம் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் வர்சஸ் டேஞ்சன் தாரிஜா சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்க இந்த எல்லைக்கல்லை வந்து இங்கே ஏறு வந்து நாங்கள் டிராக்டர் வச்சு ஓட்டுறப்ப இது டிஸ்டர்ப் ஆயிருந்து அப்போ டிராக்டருக்கான தெரியாமல் அடிச்சுட்டாங்க அதனால இந்த எல்லைக்கல் கீழே விழுந்துருச்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டிஃபென்ஸ் எடுத்தா அந்த டிஃபென்ஸ் செல்லாது ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் வர்சஸ் டேஞ்சன் டிஏஎன் ஜேஏஎன் டேஞ்சன் தாரிஜா டிஏ ஆர்ஐ ஜேஏ

இந்த இடத்துல வந்து நாங்க இந்த வழியா போறதுக்காக தான் அந்த பண்ணங்க ஐயா எங்களுக்கு அந்த மாதிரி கேட்ட என்ன ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிஃபென்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த டிஃபென்ஸ் வந்து வாலிடான டிஃபென்ஸ் கிடையாது வந்து செல்லாது அப்படி ஒரு அது எடுத்தீங்கன்னா நிலைக்காது இட் இஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் கிரிமினல் ஆர்ஜினல் பேஜ் நம்பர் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நீங்க நடத்துவீங்க அல்லது நீங்க ஜட்ஜா இருப்பீங்க அல்லது நீங்க ஏபிபி ஆக போறீங்க அல்லது டிஜே எக்ஸாம் எழுதுறப்ப இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்ப டிஜிஆர் ஆயிட்டிங்கன்னா யாராவது இந்த மாதிரி கேஸ் கொண்டு வந்தாலும் இந்த ஜட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லைன்னா நான் என்னோட ஒவ்வொரு சட்டப்பிரியும் பார்த்துட்டு அடுத்து போயிட்டே இருக்கலாம் நிறைய விஷயங்கள் இதுல டுவெண்ட்டி ஒன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்க அப்படி ஒரு கேஸ் போடுறாங்க சார் கேஸ் போட்ட பிறகு சார்ஜ் ஷீட்டு எவ்வளவு நாளில் கோர்ட்ல ஃபைல் பண்ணணும் இது ஒரு கேள்வி ஃபாரஸ்ட் ஆக்டில் கேஸ் போட்டாங்க அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன்ல கேஸ் போட்டாங்க அல்லது தேர்ட்டி சிக்ஸ் இ ல கேஸ் போட்டாங்கன்னு வச்சுங்க இல்ல தேர்ட்டி ஃபைவ் கேப்டல் ஏவில கேஸ் போடுறாங்கன்னு வச்சுங்க சார்ஜ் ஷீட்டு எவ்வளவு நல்லா ஃபைல் பண்ணும் இப்போ சிஆர்பிசியில் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு எந்த ப்ரொவிஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது யாராவது நம்ம குரூப்பில் உள்ளவங்க சொல்ல முடியுங்களா சார் சிஆர்பிசியில் எந்த செக்ஷன்ல குறிப்பாக சொல்லியிருக்காங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஷீட் மீன்ஸ் ஃபைனல் ரிப்போர்ட் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் சார்ஜ் ஷீட் என்ற வார்த்தை சிஆர்பிசியில் பயன்படுத்திருக்காங்க மற்ற எல்லா இடங்களிலும் ஃபைனல் ரிப்போர்ட் என்று தான் பயன்படுத்திருப்பாங்க அண்டர் செக்ஷன் ஒன் செவன்டி த்ரீ கிளாஸ் டூ ஆஃப் சிஆர்பிசின் படி சார்ஜ் ஷீட்டு எவ்வளவு நாட்களுக்குள் ஃபைல் பண்ண வேண்டும் என்று சொல்லி குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் எந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம குரூப்ல உள்ளவங்க யாராவது சொல்லுங்க சார் இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நமக்கு தெரிஞ்சது பத்து பேர் நமக்கு அறிவு பதுக்கள் இருக்கவே கூடாது சார் உலகத்திலே பெரிய அதுதான் நல்ல விஷயம் நமக்கு தெரியுதுன்னா இந்த சமுதாயத்துக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அதை விட்டு நம்ம மட்டும் தெரிஞ்சு மற்றவங்க தெரிஞ்ச கூடாதுன்னு நினைக்கூடாது அந்த மாதிரி அறிவு பதுக்கள் இருக்கக்கூடாது அண்டர் செக்ஷன் ஃபோர் சிக்ஸ்டி செவன் அண்ட் ஃபோர் சிக்ஸ்டி எயிட் எடுத்து படிச்சு பாருங்க பார் பை லிமிடேஷன் வரும் சிஆர்பிசியில் ஒரு நபர் ஒரு ஒரு அஃபன்ஸ் பண்ணுறாரு ஆறு மாதம் வரலையும் தண்டிக்கக்கூடிய ஒரு வழக்கா ஆறு மாதத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் போடுங்க ஒரு வருஷம் வரலையும் பனிஷ் பண்ணக்கூடிய தண்டிக்கூடிய ஒரு வழக்கா ஒரு அஃபன்ஸா ஒரு வருஷத்துக்குள்ள நீங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க மூணு வருஷம் வரலையும் தண்டிக்கூடிய ஒரு வழக்கா மூணு வருஷத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க மூணு வருஷத்துக்கு மேற்பட்டு போனால் எப்போ வேணாலும் ஃபைல் பண்ணலாம் ஆனால் சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க இப்ப ரொம்ப ப்ரொலாங் பண்ணாதீங்க அதிகபட்சம் ரெண்டு மாசம் மூணு மாசம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுங்க சொல்லிட்டாங்க தெளிவா நீங்க வந்து போர் சிக்ஸ்டி எயிட்ல மாதிரி சொல்லியிருக்காங்க சிஆர்பிசில நாங்க எப்ப வேணாலும் ஃபைல் பண்ணலாம்னு இருக்கக்கூடாது எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா ஆஸ் பிராக்டிகபிள் ஆஸ் அந்த வார்த்தை தான் பயன்படுத்திருக்காங்க எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும் ஃபைனல் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து ஒப்படைச்சிடணும் கோர்ட்ல நீங்க கேஸ் போட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு நீங்க சார்ஜ் ஷீட் போடுவீங்க டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் ஈக்குவல் டு டினைடு ஜஸ்டிஸ் சொல்றாங்க தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அதனாலதான் சார்ஜ் ஷீட் ஒன்னே போட சொல்ல எஸ் எஸ்டி ஆக்டா சார்ஜ் ஷீட் ஒன்னே போடுங்க போக்ஸ் ஆக்டா சார்ஜ் ஷீட் ஒன்னே போடுங்க ஜேஜே ஆக்டா சார்ஜ் ஷீட் உடனே போடுங்க இப்போ இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட்ல வந்து கேஸ் போடுறாங்க கேஸ் போட்டு வந்து சார்ஜ் ஷீட் வந்து எவ்வளவு நாள்ல வந்து ஃபைல் பண்ணலாம் இது ஒரு கேள்வி கோபையா வருஷ ஸ்டேட் गोपय्य जी ओ पी आई ए हेच गोपय्य वर्सेस स्टेट रिप्रेजेंटेड बाय इट्स इंस्पेक्टर ऑफ पुलिस डीसीपी धर्मपुरी डीसीपी ना डिस्ट्रिक्ट क्राइम ब्रांच मावट कुट्रपिरिव गोपय्य सीटीसी पेज नंबर 338 गोपय्य गोपय्य वर्सेस स्टेट बाय इंस्पेक्टर ऑफ पुलिस डीसीपी धर्मपुरी 1997 वॉल्यूम 1

பதிவு பண்ணது அஞ்சாம் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி எழுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பதுல பதிவு பண்ணப்பட்ட ஒரு வழக்கு எண்பத்தஞ்சில் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க எண்பத்தி ஒன்பதுல தான் அந்த கோர்ட்டே வந்து டேக்கிங் எடுக்கிறாங்க ஃபைல் வந்து எண்பத்தி ஏறக்குறைய பத்தாண்டு காலம் இந்த வழக்கில் தான் சொல்றாங்க இந்த பத்து வருஷத்துல இவ்வளவு சம்பவம் நடக்குது ஆனால் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண தேதி முப்பது ஒன்பது எண்பத்தஞ்சு

ப ரெண்டு வருஷம் டிலே பண்ணி எடுத்ததனால இந்த வழக்கே தள்ளுபடி செய்யப்பட வழக்கு இந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க கோஷ் பண்ணிட்டாங்க ஃபேட்டல் ஆயிடுச்சு அக்குடன் ரெண்டு வருஷம் மட்டும் எதுக்கு சும்மா இருந்தீங்க 79 ல கேஸ் போட்டாங்க 85 ல போலீஸ் வந்து சார் ஷீட் போட்டாங்க கோர்ட் வந்து 89 ல தான் டேக்க நான் ஃபைல் ஆகுது இப்ப ரெண்டு வருஷம் கேப் எதுக்கு அதுக்கு நியாயமான காரணம் இல்லை

அப்படிப்பட்ட ரெண்டு வருஷம் சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு வழக்குக்கு சார்ஜ் ஷீட் வந்து எத்தனை வருஷத்துக்குள்ள ஃபைல் பண்ணணும் இதுதான் கேள்வி நம்ம குரூப்ல உள்ளவங்க யாராவது பதில் சொல்லுங்க சார் ப்ளீஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆறு மாசம் தண்டிக்கூடிய ஒரு வழக்கணும் ஆறு மாசத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் போட்டுடணும் ஒரு வருஷம் வரையும் தண்டிக்கூடிய வழக்கணும் ஒரு வருஷத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் போட்டுடணும் மூணு வருஷம் வரையும் தண்டிக்கூடிய வழக்கணும் மூணு வருஷத்துக்குள்ள சார்ஜ் ஷீட் போட்டுடணும் ஆனால் ரெண்டு வருஷம் தண்டிக்கூடிய வழக்கு இப்போ எத்தனை வருஷத்துல சார்ஜ் ஷீட் போடணும் ஏன்னா ஃபோர் சிக்ஸ்டி எயிட் சிஆர்பிஎஸ்ல அது சொல்லப்படவில்லை தெளிவாக அப்போ எத்தனை வருஷம் நம்ம சார்ஜ் ஷீட் போடணும் இதுதான் கேள்வி யாராவது பதில் சொல்ல முடியுங்களா மத்திய பிரதேசம் அந்த ஸ்டேட் மத்திய பிரதேசம் ஸ்டேட்னுடைய ஜுடிஷியல் எக்ஸாம்ல இது கேட்கப்பட்ட கேள்வி இது சார் யாராவது பதில் சொல்லுங்க சார் பிளீஸ் மேடம் சொல்லுங்க மேடம் சொல்லுங்க சார் ரெண்டு மேடம் யார் வேணாலும் சொல்லுங்க மூணு மேடம் வருஷத்துக்குள்ள வெரி குட் எக்ஸலண்ட்

சட்டப்படியான நோட்டீஸ் யாருக்கு சட்டப்படியான நோட்டீஸ் கொடுக்கணும் ஏன்னா டிரைவர் தான் என்ன பண்றாரு லாரியில் வந்து சந்திர மரத்தை எடுத்துட்டு சொல்லி சந்திர மரத்தை வந்து என்ன பண்ண லாரி வந்து வழிமறிச்சு அதை பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு அதை என்ன செய்யறாங்கன்னா அந்த லாரியை சீஸ் பண்றாங்க நீங்கள் பிறகு பார்க்க போறீங்க ஃபார்ட்டி ஒன் இதெல்லாம் பின்னாடி வருது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இதுதான் நம்ம கேஸ் நடத்த போறோம் அப்ப கான்பிஸ்கேஷன் ப்ரொசீடிங்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆக்ட் இருக்கு தமிழ்நாடு ப்ரோ ஆக்ட் கலாச்சாரம் வந்து கடத்திட்டு வந்தார் இரு சக்கர வாகனத்தில் அல்லது நான்கு சக்கர வாகனத்தில் அல்லது மூன்று சக்கர வாகனத்தில் கலாச்சாரம் கடத்திட்டு வந்தார்னு சொல்லிட்டு அண்டர் செக்ஷன் ஃபோர் ஒன் கேப்டலே விஷ சாராயம் என்ன போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க அல்லது ஃபோர் ஒன் ஸ்மால் லிட்டருக்குள்ள ஒரு கலாச்சாரம் கடத்திட்டு வந்தாரு அல்லது ஃபோர் ஒன் டபுள் ஏ ஐ லிட்டர்ல இருந்து நூறு லிட்டருக்குள்ள ஒரு கலாச்சாரம் கடத்திட்டு வந்தாரு அல்லது அண்டர் செக்ஷன் ஃபோர் ஒன் ட்ரிபிள் ஏ நூறு லிட்டருக்கு மேல ஒரு கலாச்சாரம் வச்சிருந்தாரு அல்லது ஃபோர் ஒன் கேப்டலேயே வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு அவருடைய வாகனத்தை வந்து போலீசார் என்ன பண்றாங்க ப்ரோ ஆக்ட் படி ப்ரோ ஆக்ட்னா தமிழ்நாடு பிராகபிஷன் ஆக்ட் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் ஆயிரத்தி முப்பத்தி ஏழு படி கேஸ் போட்டு அந்த வண்டி என்ன பண்றாங்க சீஸ் பண்ணி கான்பிஸ்கேஷன் பண்றாங்க அப்போ கான்பிஸ்கேஷன் ப்ரொசீடிங்ஸ் பண்றதுன்னா பொதுவாகவே அதுக்குன்னு தனி விங்கு இருக்கு ப்ராகமிஷன் விங்னு சொல்லி தனி போலீஸ் இருக்காங்க எப்படி பொருளாதார குற்றம் பண்றீங்கன்னா டேன்பிட் ஆக்ட்ல வந்து எக்கனாமிக் அபென்சஸ் விங்கு பொருளாதார குற்றப்படி போலீசார் தான் வழக்கு போடுறாங்களோ அண்டர் செக்ஷன் ஃபைவ் ஆஃப் தி டான் ஆக்ட் படி டிஎன்பிஏடி ஆக்ட்னு சொல்லுவாங்க அந்த டேன்பிக் ஆக்ட் அந்த டேன்பிக் ஆக்டு அண்டர் செக்ஷன் ஃபைவ் படி கேஸ் போடுறாங்களோ அதே போல ஒரு ப்ராகிபிஷன் ஆக்டுன்னு சொன்னால் அண்டர் செக்ஷன் ஃபோரில் கேஸ் போடுவாங்க ஃபோர் கேப்டல் ஏ போட்டாங்கன்னா விஷ சாராயம் ஃபோர் ஒன் ஸ்மால் ஏ போட்டாங்கன்னா ஐம்பது லிட்டருக்குள்ளே ஃபோர் ஒன் டபிளே போட்டாங்கன்னா ஐம்பது லிட்டர்லேருந்து நூறு லிட்டருக்குள்ளே சாராயம் வச்சிருந்தார் ஃபோர் ஒன் ட்ரிபிள் போட்டாங்கன்னா நூறு லிட்டருக்கு மேலே ஒரு சாராயம் வச்சுருந்தார் இந்த ப்ரோவிஷனில் தான் கேஸ் போடுவாங்க ப்ரோ ஆக்ட்டில் அப்போ தமிழ்நாடு ப்ரோ ஆக்ட் ப்ராகிஷன் ஆக்ட்டு நைன்டீன் தேர்ட்டி செவனில் கேஸ் போடுறாங்க கேஸ் போட்டு அந்த வாகனத்தை என்ன பண்ண சீஸ் பண்ணி அதை கான்ஃபிஸ்கேஷன் பண்றாங்க அப்போ கான்ஃபிஸ்கேட் ப்ரொசீடிங்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா அது தனி விங்கு அது கேஸ் போடுவாங்க லாண்ட் ஆர்டர் போலீஸும் கேஸ் போடுவாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் யாருடைய வாகனத்தை வந்து அவங்க பறிமுதல் செய்ய போறோம் அப்படின்னு சொல்றாங்களோர் பண்றோம்னு சொல்றாங்களோ கான்ஃபிஸ்கேட் பண்றோம்னு சொல்றாங்களோ அந்த வாகனத்துடைய உரிமையாளருக்கு அந்த வாகனத்தை ஓட்டிய டிரைவருக்கு இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஏடிஎஸ்பினு சொல்ல அடிஷ்னல் சூப்ரன்டென்ட் ஆஃப் போலீஸ் அந்த ஏடிஎஸ்பி அவர் என்ன பண்ணும் ஃபோர்டீன் டேஸ் நோட்டீஸ் அனுப்பணும் ஆக்டில் தான் இருக்கு அந்த ஃபோர்டீன் டேஸ் நோட்டீஸ் அனுப்பி நம்மளால ஓனர் ஆஃப் த வெஹிக்கிள் அவர் போயிட்டு ஆஜராகுவார் இல்லை அவர் ஒரு வக்கீல கூப்பிட்டு போவார் ஆஜராகி நீங்கள் எங்கள் மேலே அந்த கேஸ் போடுறது செல்லாதுங்க எங்கள் நாலேஜுக்கு இல்லைங்க இது எங்களுக்கு தெரியாதுங்க அவர் வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரர் தான் என் வண்டி வாங்கிட்டு போனாருங்க கேட்டால் அவங்க அம்மா உடம்பு செல்ல அவங்க அப்பா உடம்பு சரியில்லை குழந்தை உடம்பு சரியில்லை மனைவி உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நான் வண்டி கொடுத்தான்னு பண்ணேன் கடைசியில் என் வண்டியை கொண்டு போய் தான் அவர் வந்து கலாச்சாரம் கட்டுறதுக்கு பயன்படுத்திருக்காரு இது எனக்கு இப்போதாங்க கேஸ் போட்ட பிறகு தான் எனக்கு தெரிய வந்துச்சு எனக்கு நாலேஜே கிடையாது எனக்கு உடன்பாடே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ண அவர் தரப்பு நியாயத்தை சொல்லணும் நியாயத்தை சொல்லி மறுக்கப்பட்ட பிறகு தான் நம்ம என்ன பண்ண முடியும் கோர்ட்டில் நம்ம பெட்சன் அண்டர் செக்ஷன் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்ல இன்டர்வியூம் கஸ்டடி கேட்கலாம் அப்போ இன்டர்வியூம் கஸ்டடி கேட்கறதுக்கு முன்னாடியே அண்டர் செக்ஷன் ஃபோர் ஃபிஃப்டி செவன்ல நம்ம என்ன பண்ண முடியும்

போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கோர்ட்டு கொண்டு வரணும் எந்த ப்ரொவிஷன் சிஆர்பிசில் அண்டர் செக்ஷன் ஃபோர் ஃபிஃப்டி செவன் பி ப்ரொவிஷன்ல அண்டர் செக்ஷன் ஃபோர் ஃபிஃப்டி செவன் சிஆர்பிசின் படி போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற வண்டியை கோர்ட்டு கொண்டு வந்து நம்பர் பண்ணுங்க சிபி நம்பர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அப்போ தான் ஒரு ஃபார்ம் நைன்டி போடுவார் ஃபார்ம் நைன்டி ஃபைவ் போடுவாங்க அப்ப போர் ஃபிஃப்டி செவன்ல போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற வண்டியை கொண்டு வந்து கோர்ட்ல நம்பர் பண்ணுங்க சீசர் ப்ராப்பர்ட்டி சிபி நம்பர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அப்பதான் ஃபார்ம் நைன்ட்டி ஃபார்ம் நைன்டி ஃபைவ் போடுவாங்க போலீஸ்காரங்க அப்புறம் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்ல போடுற பிடிஷன் என்னன்னா அந்த வண்டி இடைக்கிழமை என்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் அந்த ஃபோர் பிப்டி ஒனுக்கு வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி உங்களுக்கு தெரிஞ்சதுதான் சுந்தர்பாய் அம்பாலாயல் தசாய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் அதுதான் நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க எப்படி டி கே பாசுக்கு டி திலீப் குமார் பாஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஒரு ஒருத்தர் அரெஸ்ட் பண்றேன்னா பதினோரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதே போல ஒரு வாகனத்தை ஒப்படைக்கின்ற பொழுது இந்த இந்த கைட்லைனா ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க வினோத் குமார் ஜட்மெண்ட்ல எப்படி நீங்க வந்து த்ரீ லெவன் பேஷனுக்கு என்னென்ன மேட் அவுட் ஆகாது என்னைக்கு வந்து சாட்சி வராங்களா அன்னைக்கு விசாரிக்கணும் வினோத் குமார் ஜட்மெண்ட் வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஒரு வாகனத்தை வந்து இந்த நேரத்தில் தான் ஒப்படைக்கணும் அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்த வழக்கு சுந்தர்பாய் அம்பாலால் தேசாய் ஸ்டேட் ஆஃப் குஜராத் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த கைட்லைன் அதே போல ஒருத்தர் கைது பண்றாங்களா அதுக்கு திலீப் குமார் பாசு ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த கைட்லைன் ஒரு என்கவுண்டர் பண்றாங்களா பி யுசிஎல் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அதுல கொடுத்த கைட்லைன் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டிகளை நம்ம மனசுல அப்படியே நினைவு வச்சுக்கணும் எப்படி பெர்வாரி வழக்கையோ கேசவானந்த பாரதி வழக்கையோ நம்ம மனசுல வச்சு மண்டல் கமிஷன் வரைக்கும் மனசுல வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ரைட் இப்போ நம்ம இந்த செக்ஷன் குள்ள போகலாம் இது போன்ற சூழ்நிலை அங்க கான்பிஸ்கேஷன் ப்ரோ ஆக்ட்ல பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் போர்டீன்ல பண்ணுவாங்க ஆக்ட்ல தமிழ்நாடு பிராக்விஷன் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி செவன் அண்டர் செக்ஷன் போர்டீன்ல பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த ஆக்ட்லயும் பண்றாங்க ஃபார்ட்டி நைன் ஏ வருது ஏ ஒன் ஏ டூ எல்லாம் இருக்கு உள்ள பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல தெரிஞ்சுக்கணும் அவ்வாறு ஒரு கான்பிஸ்கேஷன் ப்ரொசீடிங்ஸ் பண்றாங்கன்னா

பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்டிலே அங்கேயும் கான்பிஸ்கேஷன் வருது அண்டர் செக்ஷன் டுவெண்ட்டி செவன் நீங்க மறக்க கூடாது அதே போல நீங்க பிராகவிஷன் ஆக்ட் எது பார்க்கணும் நீங்க கரப்ஷன் ஆக்ட் அதுல அண்டர் செக்ஷன் தேர்ட்டீன் அண்டர் செக்ஷன் டுவெல் நீங்க மறக்கவே கூடாது அந்த ஆக்ட் எல்லாம் நம்ம பின்னாடி எடுக்க போறோம் அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா எல்லா தேர்வுக்கும் அதுல கேள்விகள் வருகிறது ரைட் இந்த கேஸ் லாஸ்ல என்ன சொல்றாங்கன்னா யார் வாகனத்துடைய உரிமையாளரோ அவருக்கு நீங்க நோட்டீஸ் அனுப்பணும் அந்த டிரைவருக்கு நோட்டீஸ் அனுப்பணும் அந்த வாகனம் ஐபோதிகேஷனாக இருக்கும் பட்சத்தில் இப்போ ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் இல்லை சிட்டி யூனியன்ல இல்லை சோழ மண்டலம் ஃபைனான்ஸில் நான் வந்து ஃபைனான்ஸ் போட்டு ஒரு லட்சம் ரூபா நான் கட்டியிருப்பேன் மீதி இருக்கிற அஞ்சு லட்சம் அவங்க கொடுத்துருப்பான் ஃபைனான்ஸ் கொடுத்துருப்பான் அதில் நான் வண்டி வாங்கியிருப்பேன் அந்த நேரத்தில் அந்த வண்டி வந்து ஏதாவது ஒரு அஃபன்ஸில் வந்து ஃபாரஸ்ட் ஆக்ட் படி ஏதாவது அஃபன்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும் அந்த வண்டி வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணுறேன்னு பண்ணிட்டாங்கன்னா யார் ஹைபோதிகேஷன் பண்ணாங்களோ அந்த ஃபைனான்ஸ் நிறுவனத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்தானோ

அவருக்கு நோட்டீஸ் அனுப்பணும் எஸ் சும்னி லால் பேக்மேன் இந்த கேஸ்லாம் குறிச்சிங்க ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இந்த கேஸ்லாஸ் வச்சு நம்ம நீங்க நிறைய நீங்க ட்ரையல் நடத்துறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எஸ் சும்னி லால் பேக்மேன் சிஹெச்யூ எம் என்ஐ சும்னி லால் எல்ஏஎல் லால் பேக்மேன் பிஏஜி பேக் எம்ஏஎன் மேன் எஸ் சும்னி லால் பேக்மேன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு நைன்டீன் நைன்டி எயிட் வால்யூம் ஒன்

சும்னி லால் பேக் மேன் வருஷ ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு நைன்டீன் நைன்டி எயிட் வாலிமோன் எம்எல்ஜே பேஜ் நம்பர் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஏற்கனவே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம் ஒரு கேஸ் ஒரு காட்டில் வந்து கஞ்சா செடி வளர்க்குறாங்கன்னு சொன்னா என்டிபிஎஸ் போலீஸ் தான் வந்து அதுக்கு முன்னாடி என்பிஎஸ் படி என்டிபிஎஸ் ஆக்ட் படி தான் அண்டர் செக்ஷன் ஃபார்ட்டி டூனு கீழே ஏன்னா என்பிபிஎஸ் ஆக்ட்டும் உண்டு நம்ம சிலபஸில் என்பிபிஎஸ் ஆக்ட்டில் எங்கள் எந்த செக்ஷன் கீழே வந்து கேஸ் போடுவாங்கன்னா அண்டர் செக்ஷன் ஃபார்ட்டி டூன் படி தான் கேஸ் போடுவாங்க அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் ஜீவோ மூணு ஜீவ பாஸ் ஆகிருக்கு இந்த வழக்குல இந்த ஆக்டில் அந்த மூணு ஜீவோ நூத்தி அறுபத்தி ஒன்று நூத்தி அறுபத்தி ரெண்டு நூத்தி அறுபத்தி மூணு அந்த படி காட்டில் வந்து கஞ்சா சொடி வளர்க்குறாங்கன்னு சொன்னா ஃபாரஸ்ட் போலீஸ்ட் ஆஃபீஸில் என்ன பண்ணலாம் சீஸ் பண்ணி கேஸ் போடலாம்னு சொல்லியிருக்காங்க இங்க இந்த கேஸ்லாஸ் கொஞ்சம் பாருங்க ஏ ஸ்டீஃபன்ஸ் ஃபாரஸ்ட் கார்டு கேஸ்ல குறிச்சிங்க அவருடைய இனிஷியல் வந்து ஏ

ஏ ஸ்டீஃபன் வெர்சஸ் ஃபாரஸ்ட் கார்டு டூ தௌசண்ட் எயிட் வாலிமன் எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி டூ இதில் என்ன சொல்றாங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வராரு ஃபாரஸ்ட் கார்டு வந்து அந்த இடத்துல கஞ்சா செடியெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கற கஞ்சா இருக்குது அப்ப கஞ்சா என்ன பண்றாரு கைப்பற்றாரு எந்த ஒரு பொருளை கைப்பற்றினாலும் ப்ரஸ்கிரைப்டு ஃபார்ம்ல தான் ஃபில்அப் பண்ணும் இந்த ஆக்ட்லயே இருக்கு எல்லா ஆக்ட்லயுமே பிரஸ்கிரைப்டு ஃபார்ம் இருக்கும் அதுக்குன்னு உரிய படிவத்தில் தான் அதை நம்ம வந்து ஃபில்அப் பண்ணணும் இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் இந்த கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் மேடம் நான் பேசுறது கேட்குதுங்களா மேடம் நான் ஹலோ கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிமினல் சைடில் நீங்கள் வக்காலத்து போடுறீங்கன்னா எந்தெந்த ஸ்டேஜில் போட முடியும் மேடம் நான் பேசுறது கேட்குதுங்களா கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல ஓகே மேம்

மெமோ அப்ப அப்பியரன்ஸ் போடணும் யாராவது சொல்ல முடியுங்களா நம்ம குரூப்ல உள்ளவங்க சொல்லுங்க மேடம் மேடம் சொல்லுங்க சசிகலா மேடம் சைலி மேடம் சொல்லுங்க மேடம் யாராவது சொல்லுங்க மேடம் யாராவது சொல்லுங்க மேடம் சார் அட்லீஸ்ட் உள்ள இருந்தாருனா மெமோ அப்பியரன்ஸ் போடணும் அட்லீஸ்ட் வெளிய இருந்தாருனா வக்காலத்து போடணும் அண்ட் ரூல்ஸ் வந்து 72 வெரி குட் ரூல் நம்பர் 72 சப் ரூல்ல என்ன இருக்குங்க 72ங்களா 72ங்களா ரைட் சப் ரூல் என்னங்க 27ஆ

பாக்ஸ் விட்டு இறங்கிட்டார் அவரு உடனே அந்த டெபாசிஷன் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி உடனே கேட்டு வாங்க முடியுமா கோர்ட்ல சார் சர்டிஃபைட் காப்பீஸ் போட்டு வாங்கிக்கலாம் ஓகே கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் அண்டர் ரூல் டூ ஒன் டூ சப் ரூல் ஃபோர் சப் ரூல் டி சொல்லியிருப்பாங்க சப் ரூல் ஃபோர் அதை எடுத்து படிச்சு பாருங்க ஒரு விட்னஸ் வந்து பாக்ஸில் ஏறி அவர் வந்து கிராஸுக்கு பதில் சொல்லி முடிச்சுட்டாருன்னா

அண்டர் செக்ஷன் அண்டர் அண்டர் ரூல் டூ அண்ட் டூல சப்ரூல் ஃபோர்ல நீங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு காப்பி அப்ளிகேஷன் எழுதிக்கணும் எழுதிட்டு அவன் டெப்போசிஷன் முடிச்சிட்டு போய் பி டபிள் ஒன்று அவர் பதில் சொல்லி கிராஸில் வந்து பதில் சொல்லி முடிச்சுட்டு உடனே நம்ம என்ன பண்ண கோர்ட்டில் உள்ள கொடுக்கணும் அப்போ ஜட்ஜி என்னங்கன்னு கேட்பார் இல்லைங்க டெபோசிஷன் இப்போ சொன்னாங்களே அது எனக்கு வேணுங்கன்னு அப்போ ஜட்ஜி கேட்டாலும் எப்படி தர முடியும் ஆமாங்க ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தி ஆஃப்டர் ரெக்கார்டிங் த கிராஸ் எக்ஸாமினேஷன் த கிவன் டு தி டிஃபன்ஸ் கவுன்சில் அஸ் வெல் அல்லது பிபிஓ அதனால மறக்கவே மறக்காதீங்க இதெல்லாம் கேள்வியே கேட்க போறாங்க இனி வரக்கூடிய தேர்வுல இதுக்கெல்லாம் கண்டிப்பா கேள்வியா வரும் நீங்களும் என்ன பண்ண பெஷன் எழுதிக்கணும் காப்பி அப்ளிகேஷன் எழுதிக்கணும் நார்மலா இருநூத்தி ஒன்பதுல காப்பி காப்பி அப்ளிகேஷன் போடுவீங்க இருநூத்தி பன்னெண்டுல இப்ப இப்ப பெரிய ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா அதுக்கு முன்னால கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்ல வந்து எமர்ஜென்ட் காப்பி அப்ளிகேஷன் போட முடியாது ஆனா இப்ப எமர்ஜென்ட் போட முடியும் நார்மலா போடுறீங்கன்னா டூ நாட் நைன் ரூல் நம்பர் டூ நாட் நைன்ல நீங்க போடுவீங்க சி ஏ போடுவீங்க பழைய இதுல பாத்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி நைன்ல போடுவீங்க நீங்க அத மறந்துடுங்க இப்போ இருக்கிற நடைமுறை மட்டும் பேசுவோம் டூ நாட் நைன் ரூல் நம்பர் டூ நாட் நைன்ல நீங்க வந்து காப்பி அப்ளிகேஷன் போடணும் கிரிமினல் கோர்ட்ல அதே போல சிவில போறீங்கன்னா நீங்க நார்மலா ஆர்டர் டுவெண்ட்டி ரூல் டுவெண்ட்டியில நீங்க போடுவீங்க அந்த தீர்பள வர காப்பி அப்ளிகேஷன் போடுவீங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் கிரிமினல் சைடு போறீங்கன்னா அண்டர் ரூல் டூ நாட் நைன் ஆஃப் கிரிமினல் ரூல்ஸ் சப்ராக்டிஸ் டூ டூ தௌசண்ட் நைன்டீல நீங்க பெஷியன் போடுங்க பெஷியன் இஸ் ஃபைல்ட் பை தவுன்சில் ஃபார் அக்யூஸ் அண்டர் ரூல்

இருநூத்தி இருபத்தி ஒன்னு பன்னெண்டு தூக்கி இந்தாண்ட போடுங்க இருநூத்தி இருபத்தி ஒன்னு சப் ஃபோர்ல தான் சொல்றாங்க கிராஸ் எக்ஸாமினேஷன் முடிச்சிட்டு உடனே என்ன பண்ணும் டெபோசிஷன் காப்பி வாங்கிக்கலாம் எப்போ வாங்க முடியும் ஆப்டர் கவுண்டர் சைன் பை த பிரசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் தி கன்சர்ன் கோர்ட் அந்த கோர்ட்னுடைய நீதிபதி கையெழுத்து போட்ட உடனே தந்துவாங்க பொதுவாக டெபாசிஷன் அடிச்சு முடிச்சிட்டாங்கன்னா உடனே கையெழுத்து போட்டுவார் பிரிண்ட் எடுத்த உடனே கையெழுத்து போட்டுவார் ஜட்ஜி ஜட்ஜி கையெழுத்து போட்ட உடனே வாங்கிக்கலாம் இம்மிடியட்லி ஓகே இந்த நாலு விஷயம் இந்த நாலு விஷயத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு கேள்வியும் உங்களை கேட்பாங்க அது இன்ட்ரிவ் இருக்கலாம் பிரில்லமினரி எக்ஸாமா இருக்கலாம் அல்லது மெயின் எக்ஸாமா இருக்கலாம் திரிமனல் ரூல்ஸ் ஆப் பிராக்டிஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் அதை ஒரு நாளைக்கு நான் ஒரு கிளாஸ் தனியாவே எடுத்துறேன் ஏன்னா இந்த முறை எப்படியா இருந்தாலும் ஒரு நாலு கொஸ்டினாவது அதிலிருந்து வந்துரும் எனக்கு தெரிஞ்ச வரலைன்னு சொல்றேன் திரிமனல் ரூல்ஸ் ஆப் ப்ராக்டிஸ்ல ஒரு நாலு கொஸ்டினாது கண்டிப்பா கேட்பாங்க வாய்ப்பு இருக்குது சரி ரைட் இந்த ஏ ஸ்டீஃபன் வர்சஸ் ஃபாரஸ்ட் காட் டூ தௌசண்ட் எயிட் வாலிம் ஒன் கிரிமினல் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி டூ இந்த வழக்கில் என்ன சொன்னாங்கன்னா இப்போ ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்ம் இருக்கு பாருங்க இந்த ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்ம் ஆரம்பிச்சதுனால தான் நான் அங்கே போயிட்டேன் இப்போ வக்காலத்து போகிறது கூட ப்ரெஸ்கிரைப்டு ஃபார்ம் தான் அதுக்காக தான் நான் இப்போ அதெல்லாம் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் சொன்னேன் இப்போ அந்த கஞ்சா இருக்கு கஞ்சா வந்து கைப்பற்றாரு இந்த வழக்கில் கைப்பற்ற பிரச்சனை என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்ம் நம்பர் த்ரீ கஞ்சா கைப்பற்றாங்கன்னா என்டிபிஎஸ் ஆக்டில் ஃபார்ம் நம்பர் த்ரீ படி தான் ஃபில்லப் பண்ணணும் ஃபார்ம் நம்பர் த்ரீ எல்லாம் ஃபில்லப் பண்ணணும் அதே மாதிரி ஃபார்ம் ஹெச் தான் அந்த ஃபாரஸ்ட் ஆபீஸர் கையெழுத்து போடணும் இது எல்லாம் எதுல சொல்லிருக்காங்க டிஎன் இது என்டிபிஎஸ் ஆக்டில்லாம் சொல்றாங்க என்டிபிஎஸ் ஆக்ட்ரா சொல்றாங்க அண்டர்ஸ்டெக்ஷன் ஃபார்ட்டி டூ மறக்கவே கூடாது நீங்க அந்த மாதிரி ஒரு ஆபீஸரு வன ஆபீஸர் அவரு ஃபாரஸ்ட் ஆபீஸரு கையெழுத்து மட்டும் தான் போட்டிருக்காரு மீதி எல்லாத்தையும் வன காவலர்கிட்ட ஒப்படைச்சிக்கிறாரு மீதி எல்லாத்தையும் நீங்க பாத்துங்க இவரை கொண்டு போய் அரஸ்ட் பண்ணுங்க நீங்க கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைங்க சீஸ் பண்ணுங்க எல்லா வேலையும் பாக்குறாரு இது சட்டப்படி செல்லுமானா செல்லாது இத சொன்ன வழக்குதான் ஏ ஸ்டீபன் வர்சஸ் ஃபாரஸ்ட் கார்டு டூ தௌசண்ட் எயிட் வாலிமன் எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி டூ ஏன்னா இந்த மாதிரி கேஸ் உங்ககிட்ட வரும் அப்ப நாம கரெக்டா அந்த ஃபார்மை பார்க்கணும் இந்த ஃபார்ம்ல யார் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும் அதுல ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் கையெழுத்து போட்டிருக்காரா டிஎஃப்ஓ டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கையெழுத்து போட்டிருக்காரான்னு பார்க்கணும் இல்லைங்க வெறும் வன அலுவலர் தான் கையெழுத்து போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிங்க அந்த ஒரு கையெழுத்தை மட்டும் வச்சி இதை பாருங்க ஃபார்ம் ஹெச்சு பாருங்க ஃபார்ம் ஹெச்சில் கோர்ட் ஆர்கிட்ட காட்டணும் ஃபார்ம் ஹெச்சில் கையெழுத்து வந்து அது கோர்ட் ஆர்கிட்ட மட்டும் கிடையாது ஐயோ கிட்டையும் கேள்வி கேட்கணும் ஏங்க ஃபார்ம் ஹெச்சில் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கையை கையத்துக்கொள்ள ஐ மீன் வந்து டிஎஃப் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஃபாரஸ்ட் ரெஜ்மெண்ட் ஆஃபீஸர் எதுவும் கையத்துக்கொள்ளல உங்க வன அலுவலர் தான் கைது போட்டுருக்காரு சரிதானே அப்படின்ட்டு அவர்கிட்ட காட்டணும் நாம அவர் ஆமான்னு சொல்லிட்டாங்கன்னா கேஸ் வந்து அக்கிடலாம் அதுக்கு இந்த ஜட்ஜி இந்த இந்த கேஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா இந்த மாதிரி கேஸ் உங்களுக்கு வரும் நீங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல கேஸ் நடத்துவீங்க அல்லது செஷன் கோர்ட்ல கேஸ் நடத்துவீங்க ஒரு ஃபாரஸ்ட் ஆபீஸர் போயிட்டு என்ன பண்ணுற ஒரு கஞ்சா ஒரு லாரியோ அல்லது வண்டியோ அல்லது ஒரு நபரோ அவருகிட்ட வந்து சோதனை பண்ற கஞ்சா இருக்கு அப்ப கரெக்டா அவர் வந்து ஃபார்ம் த்ரீ ஃபார்ம் ஹெட்ச் இதுல வந்து யார் கையெழுத்து போகணும் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆபீஸர் அல்லது டிஎஃப் ஒன்னு சொல்லுங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கன்சர்வேட்டர் போடுவார் அவர் கையெழுத்து இல்லாம சாதாரண வன அலுவலர் மட்டும் தான் கையெழுத்து போட்டுருக்காருன்னு சொன்னா அந்த ஒரு பாயிண்ட வச்சு அந்த கேஸ்க்கு நம்ம விடுதலை வாங்கிடலாம் ஏன்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் வந்து தன்னுடைய பவரை வந்து டெலிகேட் பண்ண முடியாது தன்னுடைய சபார்டினேட்டுக்கு ஆனா இந்த கேஸ்ல என்னன்னா அவருடைய சபார்டினேட் சாதாரண வன காவலர் தான் என்ன பண்றாரு எல்லா கையெழுத்து இருக்காரு எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிருக்காரு அரஸ்ட் சீசர் எல்லா வேலையும் அவர்தான் தான் பார்த்திருக்காரு அந்த மாதிரி செய்ய முடியுமானா அவருடைய பவரை வந்து டெலிகேட் பண்ண முடியாது அப்ப வன அலுவலர் செஞ்சாருன்னா அது தப்பு இதை சொன்ன வழக்கு தான் ஏ ஸ்டீபன் வர்சஸ் ஃபாரஸ்ட் காட் 2008 वॉल्यूम 1 एमएलजे क्रिमिनल पेज नंबर 62 இந்த மாதிரி கேஸ் தான் சார் நமக்கு கேஸ் நடத்துதுது உதவி செய்யும் இந்த மாதிரி கேஸ் தான் நமக்கு நிறைய சட்டங்களை சொல்லிக் கொடுக்கும் சார் ஒரே ஒரு நிமிஷம் திருப்பி சொல்லுங்க சார் கன்சர்வேட்டர் ஆபீசர் மட்டும் தான் சைன் பண்ணுமா சார் அதுல மேடம் கன்சர்வேட்டர் என்றவர் யாரு ஒரு ஐஎஃப்எஸ் முடிச்சவர் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இந்திய வன வனப்படிப்பு படிச்சிட்டு வந்திருப்பாரு ம் அவர் அந்த கன்சர்வேட்டர் தான் கன்சர் அந்த கன்சர்வேட்டர் நாம என்னன்னு சொல்லுவோம் டிஎஃப்ஓ சொல்லுவோம் டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீர்ன்னு சொல்றோம் அவங்க செய்ய வேண்டிய வேலையை அவருடைய சபாநியல் சாதாரண வன காவலர் பண்ணியிருக்காரு இந்த கேஸ்ல அப்ப அவர் ஐஎஃப்எஸ் படிச்சுட்டு வந்தவர் இவர் வனக்காவலர் என்ன படிச்சுட்டு அந்த சர்வீஸ்க்கு வந்திருப்பாரு தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த காலத்துல ஏதோ ஏழாவது எட்டாவது அஞ்சாவதோ அல்லது ஒரு பத்தாவதோ பன்னெண்டாவதோ படிச்சுட்டு வந்திருப்பாரு ஒரு ஐஎஃப்எஸ் ஆபிசர் செய்ய வேண்டிய ஒரு வேலையை ஒரு சாதாரண வன காவலர் பண்ணிருக்காரு இந்த கேஸ்ல

கீழே மட்டும் ஆய்வாளர்னு இருக்கும் அந்த இடத்துல வந்து கையை திரும்ப தான் நம்ம இன்ஸ்பெக்டர் போட்டிருப்பாரு அது மாதிரி இந்த வன அலுவலர் எல்லா வேலையும் செஞ்சிட்டாரு எல்லாத்தையும் செஞ்சு அவர்கிட்ட ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் காட்டுறப்ப டிஎஃப் என்ன பண்றாரு நீங்களே எல்லாத்தையும் பாத்துங்க அப்படின்ட்டு கையெழுத்து மட்டும் போட்டு அனுப்பி விட்டுறாரு கையெழுத்து மட்டும்தான் மீதி எல்லாம் சீஸ் பண்ணதோ ஒன் சிக்ஸ் ரெக்கார்ட் பண்ணதோ அல்லது கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் பண்ணதோ பண்ணதோ இந்த காரியங்கள் எல்லாம் யார் பண்றாருன்னா வன அலுவலர் பண்ணிருக்கிறாரு ஃபார்ம் ஹெச் ல கையெழுத்து போட்டது மட்டும்தான் தான் ஃபாரஸ்ட் ஆபீஸர் போட்டிருக்காரு டிஸ்ட்ரிக் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மீதி ஒன் செக்ஷன் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு கன்ஃபெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு பார்வர் மகசார் போட்டிருக்காரு சீசர் மகசார் போட்டிருக்காரு ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்காரு இந்த வேலையெல்லாம் யார் பண்ணியிருக்காங்கன்னா வன காவலர் பண்றாரு அப்ப சட்டப்படி ப்ரஸ்க்ரைபு ஃபார்ம்ல செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஆத்தண்டிகேட்டட் ஆபீஸர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஒரு சாதாரண அப்படி வனக்காவலர் பண்ணது சட்டப்படி செல்லுமா அடுத்து ஒரு கேஸ் லாஸ் இது எல்லாம் உங்களுக்கு பிராக்டிஸ்க்கு யூஸ் ஆகும் சார் அதுக்காக தான் எல்லாம் இருக்காங்க நாடோடிகள் அவங்க மைக்ரேஷன் போயிட்டே ஆயிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க அப்படி மைக்ரேஷன் ஆகறப்ப காட்டு வழியா ஆடு மாடுகள் இதெல்லாம் ஓட்டிட்டு போறாங்க அவ்வாறு காட்டு வழியா போகும் பட்சத்தில் அந்த ஆடு மாடுகளை வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து சீஸ் பண்ண முடியுமா இதுதான் கேள்வி அவங்களே ஜிப்சி நாடோடிகள் அவங்க மைக்ரேஷன் ஒவ்வொரு இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க மைக்ரேஷன் ஆகிட்டே இருக்கும் இடப்பயிற்சி நடந்துகிட்டே இருக்கு இந்த இடத்துல இருந்து அந்த இடம் போவாங்க இப்போ இந்த பகுதியில் புல்ல பொருட்கள்லாம் நிறையா இல்லை ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வேற ஒரு இடத்துக்கு போவாங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் இருந்து வருவாங்க ராமநாதபுரத்துலேருந்து செம்மறி ஆடுகளை ஓட்டிகிட்டு வருவாங்க மந்த மந்தையை என்ன பண்ணுவாங்க நம்முடைய நிலத்துல மேய்ப்பாங்க மேய்ச்சிட்டு நைட்ல அங்கேயே வந்து பட்டி போடுறேன்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த நிலத்துடைய உரிமையாளர் வந்து என்ன பண்ண சார்ஜ் கொடுப்பாங்க அந்த ஆட்டு ஓனருக்கு காரணம் என்னன்னா ஆட்டினுடைய புழுக்கைகள் ஆட்டினுடைய டங்கு இருக்கு பாருங்க அந்த சாணங்கள் அதெல்லாம் வந்து நிலத்துக்கு உரன்றதுனால அப்படியெல்லாம் பே பண்ணுவாங்க நிலத்தினுடைய ஓனர் இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இங்க எந்த வழக்கில் என்னன்னா இந்த ஜிப்சி என்று சொல்லக்கூடிய நாடோடிகள் தன்னுடைய கால்நடைகளை வந்து காட்டின் வழியாக ஓட்டி கொண்டு சொல்கிறாங்க அப்படி ஓட்டணும் போறப்ப ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பிடிச்சி சீஸ் பண்றாரு அது சட்டப்படி செல்லுமா செல்லாதா இதுதான் கேள்வி ஏன்னா இந்த மாதிரி கேசஸ் நமக்கு வரும் அப்படி பறிமுதல் செய்தால் அது சட்டப்படி செல்லும் இதை சொன்ன வழக்கு தான் நைன்டீன் நைன்டி கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி த்ரீ அடுத்தது ஒரு ப்ரொக்ளமேஷன் பாஸ் பண்றாங்க சார் அந்த ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் பாஸ் பண்றப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன பண்றாருன்னா ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த காட்டை வந்து ஒருத்தர் சுத்தப்படுத்துறாரு அப்போ அப்படி இது ரிசர்வ் என சொன்ன சொன்ன பிறகு ஏதாவது பண்ணாங்கன்னா அப்படி வந்து ஒரு டிக்ளரேஷன் வந்து ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் பாஸ் பண்ண பண்றதுக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து ஒரு காட்டை வந்து சுத்தப்படுத்தினாங்கன்னா அதுவும் குற்றம் தான் ஜேர்னல் பேஜ் நம்பர் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் இந்த ஃப்ரெஷ் கிளீனிங் பண்ணாவே சரி செக்ஷன் போர்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்க வந்து ரிசர்வ் கேசட்ல வெளியிடுவாங்க அப்படி வெளியிடுவதற்கு முன்பாகவே அந்த காட்டை ஒருவர் மண்வெட்டி வச்சு சரி செய்யறாரு சீர்படுத்துறாரு பண்றாரு அல்லது ஜேசிபி விட்டு எல்லாத்தையும் அப்புறப்படுத்துறாரு சுத்தப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னாவே அதுவும் குற்றம் தான் இல்லைங்க டிக்ளரேஷன் பண்ணப்பட்ட பிறகு நாங்க பண்ணாதாங்க குற்றம்னு சொல்ல முடியாது அப்படி பாஸ் பண்றதுக்கு முன்னாடியே இது ஃபாரஸ்ட் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி டிக்ளரேஷன் பண்றதுக்கு முன்பாகவே காட்டிற்குள் சென்று ஏதாவது சுத்தம் படுத்தினால் அதுவும் குற்றம் நைன்டீன் செவன்டி கிரிமினல் லா பேஜ் நம்பர் த்ரீ பிப்டி ஃபோர் சரிங்க இப்ப இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் இருக்கு இந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் வந்து எந்த ப்ரொசீஜர் படி நம்ம விசாரிக்கணும் இது ஒரு கேள்வி ஃபாரஸ்ட் ஆக்ட் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் ஆக்ட பாத்தீங்கன்னா சிஆர்பிசி நுடைய அந்த ப்ரொசீஜர் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் இதை சொன்ன வழக்கு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் வாலியூம் ஒன் கிரிமினல் ஆஜானல் ஏஎல்எல் பேஜ் நம்பர் த்ரீ செவன்டி செவன் இந்த கேஸில் இன்னொரு பியூட்டியான விஷயம் என்னன்னா குற்றவாளியே இல்லை விசாரணை நடக்கிறப்ப ஆனா அவருக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அது வந்து சட்டப்படி தவறு அதையும் சொன்னாங்க இந்த கேஸில் அவளை குற்றவாளியே இல்லாம தண்டனை கொடுக்குறாங்க ஒரு கோர்ட் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு நம்முடைய குடியரசுத் தலைவர் ஐயா உயிரோடு இருக்கின்ற பொழுதே ஒரு கோர்ட் வந்து வாரண்ட் கொடுத்தாங்க நிறைய கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் தலைமுறைவாக இருப்பான் பல வருஷம் அவனை காணாமல் போனவனு அறிவிச்சிருப்பாங்க அல்லது அவன் இவனா இருந்தா கொலை செய்யப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கன்வீன்ஸ் பண்ணிருப்பாங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு அதன் பிறகு அவர் உயிரோட வருவார் வீட்டுக்கு ஊருக்கு அந்த மாதிரி இந்த வழக்கில் வந்து அக்யூஸ்டே இல்லை அக்யூஸ்ட வச்சு இல்லாம கன்விஷன் டிக்ளேர் பண்றாங்க அது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா எவிடன்ஸ் ஈஸ் டு பி டேக்கன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அக்யூஸ்ட் எதிரியின் முன்பாகத்தான் சாட்சியம் எடுக்கப்பட வேண்டும் என்று குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி இது Evidence shall be taken in the presence of accused. Under which section of criminal procedure code? 273 CRPC, sir. Under section 273 CRPC,

எந்த இடத்துல எதிரி இல்லாமலே சாட்சியம் எடுக்கலாம் சிஆர்பிஎஸ்ல எந்த செக்ஷன்ல சொல்றாங்க எந்த கேஸ்ல அது பயன்படும் 299 சார் நீங்க 273 சிஆர்பிசி படிக்கிறீங்கன்னு சொன்னா அதனுடன் இணைத்து 299 சிஆர்பிசி படிக்க வேண்டும் அண்டர் செக்ஷன் 164 சப் செக்ஷன் 5A கிளாஸ் A ஆஃப் சிஆர்பிசி இந்த செக்ஷனை உங்க வாழ்நாள்லயே மறக்க கூடாது அண்டர் செக்ஷன் 164

versus Chinnaraji 2005 mlj criminal page number 500 state represented by uh, state represented by public prosecutor high court of madras versus Chinnaraji 2005 mlj criminal page number 500 இந்த வழக்கை என்ன சொல்றாங்கனா ஒருத்தர் வந்து अफेன்ஸ் பண்ணிட்டாரு forest act படி

ஏற்கனவே ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கேன் அந்த தீர்ப்புக்கும் இந்த ஸ்டேட் ரெப்ரஸண்டேட் பை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் வர்சஸ் சின்னராஜி டூ தௌசண்ட் ஃபைவ் எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த வழக்கில் சொல்லப்பட்டிருக்கின்ற இதே ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்டுக்கும் என்ன வித்தியாசம் யாராவது சொல்லுங்க சார் அந்த ஆக்ட்ல சொல்றேன் அந்த அந்த கேஸ் லாஸ்ல சொல்றாங்க ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர்ஸ் ஆக்ட் வந்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க இந்த கேஸ்ல இதே மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்றாங்க ப்ரொவிஷன் ஆஃப் அபண்டஸ் ஆக்ட் வந்து நீங்க அப்ளை பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப இந்த ரெண்டு கேஸ்லாஸ்க்கு என்ன மேஜர் டிஸ்டிங்ஷன் இதுல மேஜர் டிஃபரன்ஸ் என்ன சொல்லுங்க மேடம் சார் சார் அதுல வந்துட்டு அக்யூஸ்டு ஜுவைனை ஜுவைனைலா இருந்தாரு சார் இது நல்லா இருக்கு சார் இதுதான் எக்ஸலென்ட்டான பாயிண்ட் இதுதான் ஜுவைனைலா இருந்தாருன்னா சட்டத்துடைய பாதுகாப்பை அடைய முடியும் ஹி கேன் பீ அப்டைன் தி

இன்று மேஜர் சிங் என்ற வழக்கு தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் மைனர் மேஜர்னு இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படியே உள்ள பண்ணீங்கன்னா செக்ஷன் லெவன் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எயிட்டீன் உங்களுக்கு ஞாபகம் வரணும் அங்க உள்ள வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி மொகர் பிபி வர்சஸ் தர்மதாஸ் கோஸ் இன்னை வரலையும் அந்த அத்தாரிட்டி தான் வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி மைனர் கிட்ட ஒரு ஒப்பந்த போட்டால் சட்டப்படி செல்லாது வாய்ட் ஆஃப் இனிஷியோ எடுத்து எடுப்புலேயே செல்லாது மறக்கவே கூடாது நீங்க